வணக்கம். சரி, டிபன் டிவி நேயர்களே, கிராண்ட் ராயல் டூர்ஸ் இவங்க நம்ம சேனலுக்கு விளம்பரதாரர்களாக இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை இனிமே ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. அவங்க மூலயமா ஒரு நல்ல தகவல் சொல்லிக்கிறேன். மிக விரைவிலேயே, அதாவது ஜனவரி மாதம் முடிகிறதுக்குள்ளே கட்டாயம் மலேசியா வரப்போகிறேன். அந்த நல்ல தகவலை நான் சொல்லிக்கிறேன். மலேசியா வாழும் மக்கள்கள் என்னை நீங்கள் சந்திக்கணும்னா கட்டாயம் நீங்கள் இப்போலேருந்தே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு 5 நாட்கள் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 5 நாட்கள் நான் ஒரு சில கோவில் தரிசனம் பண்ண போகிறேன், ப்ளஸ் உங்களையும் நான் சந்திக்க போகிறேன். அந்த மாதிரி நான் உங்களை சந்திக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, கட்டாயம் எனக்கு புக் பண்ணிக்கோங்க. அந்த தகவலெல்லாம் என்னோடய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லை கீழே இருக்கும், அதில் என்னை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் வர நாட்களை உங்களுக்கு கட்டாயம் யூடியூப் மூலமாக சொல்கிறேன். நீங்கள் முன்னாடியே என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிட்டீங்களா, கட்டாயம் உங்களுக்கு மெசேஜ் போட்டு விட்றேன். இந்த நாள் நான் வரேன், இந்த நாள் அங்கே இருக்கேன் அப்படிங்கிற விஷயம், எங்கே தங்குறங்கிறத நான் உங்களுக்கு கூடிய வரையில் சொல்கிறேன். இதற்கு முக்கிய ஏற்பாடு பண்ணி கொடுத்த கிராண்ட் ராயல் டூர்ஸ் நிறுவனத்துக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், நமக்கே நமக்கான புது சுற்றுலா அனுபவத்திற்கு 12 ஆண்டுகள் சுற்றுலா துறையில் அனுபவம் கொண்ட, 45 நாடுகளுக்கும் மேலாக சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டின் ஒரே சுற்றுலா நிறுவனம். ஃபாரின் கூட்டிட்டு போய் மறுபடியும் சேலம் வந்து விடுற வரைக்கும் உள்ள சேஃப்டி. மெயினா பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்தியன் ஃபுட் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. உலகத்தில் எங்கேயும் எப்போதும் சுற்றுலா செல்ல ஒரு புது அனுபவத்திற்கு கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். வார ராசி பலன் வரிசையில 2/12/2018 முதல் 8/12/2018 வரை இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். முதல்ல இந்த வாரம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. 2/12/2018 ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு சுப முகூர்த்த நாள். அடுத்தது திங்கக்கிழமை 3/12/2018 திங்கக்கிழமை வந்து பார்த்திங்களா கரி நாள். பொதுவாக கரி நாள் அன்று என்னென்னா சுப நிகழ்ச்சியை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, முக்கியமான முடிவெடுக்கணுன்னா கொஞ்சம் கவனமாக செய்யணும் இல்லையா. விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் காரியத்தை தொடங்குனீங்களா வெற்றி கிடைக்கும். இந்த கரி நாள் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அது கரி நாள் அப்படின்னா நீங்கள் உடனே நான்வெஜ் அப்படின்லாம் எடுத்துக்க தேவையில்லை. அது வந்து சுபகாரியத்தை விளக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த சுப நிகழ்ச்சி பேச போகிறது, இல்லை பொண்ணு பார்க்க போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு தொடக்கத்தை கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது. இல்லை கட்டாயம் அன்றைக்கி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தால் நீங்கள் விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் காரியத்தை செஞ்சீங்களா வெற்றி கிடைக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 4/12/2018 பிரதோஷம். பிரதோஷத்திலே எல்லா பிரதோஷமும் சிறந்த பிரதோஷம்தான். கார்த்திகை மாதம் வரக்கூடிய பிரதோஷம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரதோஷம். அதுவும் வளர்பிறையில் வர பிரதோஷ நாட்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது என்ன முக்கியம் அப்படின்னா ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடன் நிவர்த்தி விமோசனம். கடன்னா நம்ம உடனே நினச்சிக்கிறோம் நம்ம வாங்கின கடன் நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை. ஒவ்வொரு மனிதனுமே பிறவி கடன் எடுத்திருக்கோம். நம்ம கடனால் தான் இப்போ வந்திருக்கோம். போன செஞ்ச பாவத்தை கட்டலை கரெக்டுங்களா. போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை நம்ம கரெக்டான முறையில் பண்ணலைங்கிறனால இந்த பிறவி எடுத்திருக்கோம். அப்போ அந்த கடனை இந்த பிறவியில் அடைக்க போகிறோம். அப்போ அந்த பிறவியை அடைக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழிமுறை சொல்லாதது பிரதோஷ காலம் அப்படின்னு தான் பேர். மறக்காமல் அன்று பிரதோஷ அன்னைக்கு பகவானே இந்த போன ஜென்மத்தில் நான் எந்த பாவம் செஞ்சாலும் அதை மன்னித்து இந்த ஜென்மத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்தையும் மன்னித்து எனக்கு நல்வாழ்க்கை கொடுன்னு சிவங்கிட்ட வேண்டுங்க. தயவு செஞ்சு பிரதோஷம் போனீங்களா, ஏதோ நந்தி பகவானை பார்க்குறோம், நந்தீஸ்வரரை வேண்டுறோம், நந்தியோட கொம்பு நடுவில் சிவபெருமான் ஆடுறாரு, திருநடனம் புரிகிறாரு மட்டும் கவனிக்காமல் திருக்கார்த்திகை மாதத்தில் வருகிற வளர்பிறை பிரதோஷம் அன்னைக்கு மறக்காமல் சென்று பகவானே போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் யாவும் இந்த ஜென்மத்தில் செய்துக்கிட்டு இருக்க பாவங்களும் தீரணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சில பாவங்கள் செய்திருப்போம், அந்த பாவமும் தொலையணும்னு பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. மறக்காமல் இதை செஞ்சுருங்க. இந்த பிரதோஷம் போனீங்களா இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது, நாம் அதை மறந்துடுறோம். பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு சில காரண இருக்குது. அதனால் இந்த பிரதோஷங்கிறது இந்த காரணத்துக்காக இருக்கக்கூடியது. மறக்காமல் சொல்லுங்கள், தயவு செஞ்சு பகவானிடம் நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்கிறது, கடவுளிடம் உங்களோட பிரச்சனையை மானசீகமாக சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிற மாதிரி கத்தி சொல்லுங்கிற அவசியங்கள் இல்லை. அப்படி சாமி முன்னாடி நின்றுட்டு
அப்படி மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். சொன்னது கேட்கல தானே, மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன். அதே மாதிரி யாருக்குன்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். இந்த மாதிரி பகவான்கிட்ட வேண்டுங்க. எப்போவுமே ஒரு தியானத்தில் ஒரு முறை இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தியானம் பண்ணவங்களுக்கு அது புரியும். நம்ம கண்ணை மூடுனா இருள் வந்துடும், அது எல்லாத்துக்கும் தெரியும். இது என்னப்பா புது விஷயமா, அது ஏற்கனவே தெரியும் தானே அப்படிங்கிறது. கண்ணை மூடின உடனே ஒளி இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தியானத்தில் கற்றுக் கொடுப்பாங்க. கண்ணை மூடின உடனே ஒரு ஒளி பிம்பம் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் ரொம்ப நல்லது, அதை தெரிய பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். செகண்ட்ரி என்னன்னா, நம்ம எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ அந்த தெய்வம் கண்ணை மூடணுன்னு வந்து முன்னாடி நிற்கணும். கண்ணை மூடினோடனே இருள் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களே, அது வராத பார்த்துக்கோங்க, வரக்கூடாது சரிங்களா. பகவான்கிட்ட வேண்டும் போது கண்ணை மூடி வேண்டும்னு சொல்லுவாங்க. கண்ணை மூடி வேணும்னா என்னென்னா, கண்ணை மூடி இருளில் வேண்டக்கூடாது. நிறைய பேர்த்துக்கு அது புரியல. கண்ணை மூடிட்டு அந்த ஒளியில் அந்த பகவான், அந்த சுவாமியோட உருவம் தெரியுது. அங்கே இருக்கிற லிங்க பகவான் உங்களுக்கு கண்ணில் முன்னாடி தெரிஞ்சிட்ருக்கு. அந்த கடவுளோட லிங்கத்து பக்கத்தில் நின்று அவர்கிட்ட இப்படி வணங்கி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்கிறீங்க. இதை மனசுக்குள்ளே சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சத்தமாக சொல்கிறேன், எப்படி விளங்குறதுக்காக, புரியுதுங்களா? அதாவது இப்படி கண்ணை பொதுவாக சாமியை பார்த்தோன்னே கண்ணை மூடிக்கோங்க, இப்படி நின்றுக்கோங்க. அந்த கண் ஒளிக்குள்ளே நீங்கள் அந்த இறைவனை கண்ணுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. அந்த இறைவன் முன்னாடி நீங்கள் கண் கைகூப்பி வணங்கி நிற்கிறீங்க. அப்போ பகவானே, இந்த போன ஜென்மத்தில் செய்த என்னோட பாவங்கள் அனைத்தும், இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்களும் பகவானே எனக்கு நல்வழி காட்டு, வாழ்க்கையில் நல்ல வழிகளை காட்டு பகவானேன்னு வேண்டிக்கோங்க. நிஜமாக இதை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக இந்த பிறவி எடுத்ததுக்கான புண்ணிய பலனை நீங்கள் அடைவீங்க. ஏன்னா கடனை கட்ட போகிறீங்க இல்லையா, நீக்குன்னு சொல்கிறது தாங்க முக்கியம். அதை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்தோடனே உங்களால் முடிஞ்ச தானங்கள் பண்ணுங்கள். அச்சயம் அப்படின்னா கொடுக்கறதுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நீ கொடுக்கணும், கொடுத்தா தான் பாவம் குறையும் சரிங்களா. மறக்காமல் உங்களால் முடிந்ததை கொடுங்க. ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும், அது ரொம்ப நல்லது. அதை மறக்காமல் இந்த பிரதோஷத்தை அன்றைக்கி செஞ்சுருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரதோஷம், மறுபடியும் ஒரு வருஷம் காத்திருக்கணும். அதனால் மறக்காமல் இதை சிவன் ஆலயத்தில் நந்தீஸ்வர பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டு, நந்தி பகவான்கிட்ட எப்படி வேண்டுனுங்கிறதும் சொல்கிறேன். நந்தீஸ்வர பகவான்கிட்ட போய் இப்படி முன்னாடி நின்றுட்டு, நந்தீஸ்வர பகவானே என்னோடய பிறவி கடன் நீங்கணும், இந்த ஜென்மத்தில் பாவம் நீங்கணும், அதற்காக தான் நான் சிவபெருமான்கிட்ட சொல்ல வந்திருக்கேன்னு நந்திக்கிட்ட நம்ம வந்த காரியத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் சிவங்கிட்ட போயும் சொல்லணும். ஏன்னா இப்போ ரெண்டு பேர் நந்தி பகவான்கிட்ட, அதுக்கப்புறம் சிவன் கணக்கெடுப்பாரான் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர்கிட்டையும் போய் இந்த விஷயம் சொல்லணும். மூணு பேர்த்திட்ட சிவாலயத்துக்கு போனால் அவங்களோட கோரிக்கையை சொல்லணும். ஃபஸ்ட்டு நந்தி பகவான்கிட்ட சொல்லணும், அப்புறம் சிவங்கிட்ட சொல்லணும், அப்புறம் சண்டிகேஸ்வரர்கிட்ட சொல்லணும். இதை மூணு பேர்த்திட்ட சொன்னீங்களா, கட்டாயம் வெற்றி உண்டு. அந்த காரியம் கரெக்டாக நடக்கும். சண்டிகேஸ்வரர் தான் நித்தம் தியானத்தில் இருப்பார். அவர்கிட்ட போய் கை தட்டுறதோ சொடகு போடுறதோ இப்படி நூலை பிச்சு போகிறதோ இருக்கக்கூடாது. அவர் தியானத்தில் இருப்பார். நீங்களும் தியான முறையிலே இப்படி மானசிகமாக ஒரு இடத்துல நின்றுட்டு அவரோட, அதாவது என்னென்னா, எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற சண்டிகேஸ்வரோட உருவத்தை கண்ணால் பார்த்து கண்ணுக்குள்ளேருந்து உள்ளே வாங்கிக்கோங்க. உள்ளே வாங்கிட்டு கொஞ்சம் நவுந்து, ஏன்னா மற்றவங்க வரணும் இல்லையா, மற்றவங்க வழி விட்டு கொஞ்சம் ஓரமாக நின்று அந்த உள் வாங்கின படத்தை, அதாவது அவரோட இமேஜ், படம் இமேஜ் எல்லாம் ஒன்று தான், அந்த அவரோட இதை நீங்கள் ஃபாலோ அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர்கிட்ட அப்படியே மானசிகமாக சொல்கிறீங்க. இந்த மாதிரி நந்தீஸ்வர பகவான்ட்டையும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சிவபகவான்ட்டையும் சொல்லிட்டேன், அவங்கக்கிட்டையும் சொல்கிறேன், கட்டாயம் போன ஜென்மத்தில் செஞ்ச நான் அனைத்து பாவங்களும் நீங்கணும், இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களும் நீங்கணும். செஞ்சுக்கிட்டு இருக்கிறங்க வார்த்தையை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிட்டாதீங்க. மகா தப்பு செஞ்ச அந்த நொடி வரைக்கும் செஞ்ச பாவம் குறையும், இதுக்கப்புறம் பாவம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா. புண்ணியங்கள் பண்ணுங்கள், அதுக்கு தான் உடனே நீங்கள் புண்ணியம் செய்கிறீங்க, உங்கள் கையால் தானம் பண்ணுறீங்க. தானம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும், மறக்காமல் இதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. அதற்கு அடுத்த நாள் 5/12/2018 புதன்கிழமை மகா சிவராத்திரி. அதுக்கடுத்து 6ஆம் நாள் ரொம்ப சந்தோஷமான நாள், ரெண்டு விதத்தில். அன்றைக்கி வந்து அமாவாசை தொடங்குகிறது. அதுக்கடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு விஷயம் மறந்துடாதீங்க ஓகேவா. அன்றைக்கே பார்த்தீங்களா அமாவாசை அன்றும் இருக்குது, அன்று இரவு அமாவாசை தொடங்குது, அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையும் காலையில் அமாவாசை இருக்கிறது. 7ஆம் தேதி 7/12/2018 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது நல்லது. அது லக்ஷ்மி அன்றைக்கி கட்டாயம் லக்ஷ்மியோட கோவிலுக்கு சென்று வாருங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனால் அங்கே இருக்கிற அம்பாவை வந்து லக்ஷ்மியாக பாருங்கள், மகாலட்சுமியாக பாருங்கள் ஓகேவா. மறந்துடாதீங்க, இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப விசேஷமான நிகழ்ச்சி அது.
அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு சனிக்கிழமை 8/12/2018 சனிக்கிழமை அன்றைக்கி வந்து என்ன நடக்குன்னா பிரதமை திதி வரும். நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுறது எங்கே அப்படின்னா பிரதமை திதியை அவாய்ட் பண்ணுறோம். நான் இந்த வீடியோவிலே ஒரு லிங்க் கொடுப்பேன், அந்த லிங்க் என்னன்னு பார்த்தீங்களா அமாவாசை வழிபாடை நம்ம முன்னோர்கள் எப்படி கடைபிடித்தாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அமாவாசைக்கு லீவ் விட்டு கோயிலுக்கு போகிறோம், அது ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோங்கிறது தெரியல. அது நிறைய பேர்த்துட்டு நான் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க இந்த வீடியோ கொஞ்சம் போடுங்க, இது நல்ல விஷயம், இது நிறைய பேர்த்துக்கு தெரியல, எனக்கே அது புரியல, நீங்கள் சொன்னதாக புரிஞ்சுதுன்னு சொன்னதுனால அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயம் அதை பாருங்கள். சரி, இப்போ லக்ஷ்மி பூஜை சனிக்கிழமை வருது, அந்த லக்ஷ்மி விரதம் இருக்கணும். எத்தனை நாள்னா 11 நாள், பிரதமையிலிருந்து துவாதிசி வரைக்கும், சரிங்களா? அதாவது வைகுண்ட ஏகாதசி முடித்துட்டு அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் லக்ஷ்மி விரதம் இருக்கணும். லக்ஷ்மிக்காக டெய்லியும் உங்களால் 11 நாளும் உணவு இல்லாமல் இருக்கல, ஒரு வேளை அதாவது காலை வேலையை லக்ஷ்மிக்காக விட்டுருங்க. மதியானம் 12 மணிக்கு மேலே நீங்கள் உணவு இருந்துங்க. அந்த காலை வேலையில் வந்து கட்டாயம் பால் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை, பால் சாப்பிடுங்க. அதுவும் பசும்பாலாக ரொம்ப நல்லது, இல்லைனா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த பாலை சாப்பிடுங்க. இந்த விரதம் இருந்து இந்த 11ஆம் நாள் அதாவது பிரதமையில் ஒன்றுன்னு ஆரம்பித்தீங்களா அதுக்கு அடுத்தது 11ஆம் நாள் ஏகாதசி இருக்கும். இப்போ அந்த 11 நாள் விரதம் வந்துட்டு துவாதிசி அன்னைக்கு விரதத்தை முடிக்கும்போது கட்டாயம் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி ஹோமம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் அல்லது உங்களோட அலுவலகத்தில் உங்களுக்கு எங்கே முடியுதோ அங்கே கட்டாயம் லக்ஷ்மி ஹோமம் பண்ணுங்கள். மிக நல்லது, மிஸ் பண்ணிட்டாதீங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பூஜை, இது லக்ஷ்மியோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்கும். இந்த பூஜையை மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஏன்னா லக்ஷ்மி பற்றின ஆராய்ச்சியில் நான் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டுருக்கேன். லக்ஷ்மிக்கு எதெல்லாம் பிடிக்கும், லக்ஷ்மிக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. லக்ஷ்மிக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தேவை, ஒன்று உண்மையாக இருக்கணும், இன்னொன்று ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொல்லணும்னா லக்ஷ்மி அப்படின்னாவே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மனசு, ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். உடம்பு அப்படிங்கிற விஷயத்தை விட மன தூய்மை தான் கேட்குறாங்க அவங்க. ஏன்னா குஷேலன் வந்து கிருஷ்ணரை சந்தித்தப்போ அந்த அவளை வந்து கிருஷ்ணா 2 வாய் சாப்பிட்டாராம், 3வது வாய் ஓனே லக்ஷ்மி வாங்கி சாப்பிட்டாங்களாம். நீங்கள் மட்டும்தான் கொடுப்பீங்களா, நானும் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு. அப்போ லக்ஷ்மியோட அன்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் மகாலட்சுமியோட விரதம் அன்றைக்கி கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. கார்த்திகை மாதத்தில் தொடங்கி உங்களுக்கு மார்கழியில் தான் அந்த விரதம் முடியுது. அப்போ மார்கழியில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் தான் நீங்கள் இந்த விரதத்தை முடிக்கிறீங்க. அடுத்த நாள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி ஹோமம் பண்ணுங்கள். இந்த விரதம் இருந்துட்டு லக்ஷ்மி ஹோமம் பண்ணால் ரொம்ப நல்லது. அதனால் மறக்காமல் விரதம் இல்லைங்க. லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி டெய்லியும் விளக்கேற்றுங்க. அந்த 11 நாளும் 11 நாளும் லக்ஷ்மிக்கு ஏதாவது ஒரு இனிப்பை படைங்க. அந்த 12 மணிக்கு காலையில் படைச்சிட்டு அந்த உணவை 12 மணிக்கு சாப்பிட்டு விரதம் இல்லைங்க. ஒரு வேளை விரதம் இல்லைங்க, ரொம்ப நல்லது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள். அந்த நேரத்தில் லக்ஷ்மியோட அந்த 12 மணி வரைக்கும் லக்ஷ்மியோட மந்திரங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லுங்கள், லக்ஷ்மியோட கதைகளை படிங்க, லக்ஷ்மி பற்றின விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப நல்லது, மறக்காமல் அதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன், சரிங்களா? இந்த வாரத்து விசேஷ நிகழ்வுகளை பார்த்துட்டோம். அதில் முக்கியமாக 3 நிகழ்வுகள் இருக்கிறது. அதில் வந்து பிரதோஷ காலம் ஒன்று, அதில் பிறவி கடன் நீக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்களா அமாவாசை வருது. அந்த அமாவாசையில் வந்து பார்த்திங்களா லக்ஷ்மியோட வழிபாடு பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்களா லக்ஷ்மி விரதம் ஆரம்பிக்குது. இந்த வாரத்தில் 3 நிகழ்வு நடக்குது, மறக்காமல் இந்த 3 நிகழ்வுகளும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பங்கு பெற்று சந்தோஷ வாழ்வு அடைவீர்களாக. தொடர்ந்து நம்ம வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேஷராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம நன்மையை தெரிஞ்சுக்கலாம், கவனமாக இருந்துக்கணுங்கிறதுனால தான் நன்மையை மட்டுமே நான் சொல்லிட்டுருக்கேன். சரிங்க, இந்த வாரம் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்களா புதன் பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் 6ஆம் தேதி. அது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சரி, இந்த வாரம் அதே கிரகம் தான் அப்படியே இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் என்ன ஒரு விஷயம் நடக்குன்னா சந்திராஷ்டமம் வருகிறது. எப்போ வருகிறது அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அந்த 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அங்கே கவனம் தேவை அப்படின்னா 2 விஷயத்துக்காக கவனம் தேவை. அந்த 2 விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அங்கே யார் யார் இருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரிய பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கிறார், குரு இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார்.
அப்போ இந்த நான்கு கிரகம் ஒரு சேர இருக்கும்போது சந்திராசம் வர்றதுனால சொந்த பந்த வகையில் அந்த காலத்து அந்த நேரத்தில் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாண்டுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இந்த வாரத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிற ராகுபவான் நன்மையாக இருந்தாலும் உங்களுக்கு வார ஆரம்பத்தில் சந்திரன் ஆறாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறாரு, உங்களுக்கு மூணாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் நற்பலங்களை கொடுக்குறாரு. அந்த மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு பிடித்த காரியங்களை நீங்கள் செய்யுங்க, அதிக அதிக வெற்றிகள் தரும். பொதுவாகவே வந்து பார்த்திங்களா, உங்களுக்கு வெற்றி தரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் எது அப்படின்னு பார்த்திங்களா, எட்டாம் தேதி சனிக்கிழமை அதிக வெற்றிகள் தரும். அதுக்கு அடுத்தது மூணு டு அஞ்சுங்கும் போது உங்களுக்கு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முக்கியமான விஷயங்கள் முடிவெடுங்க. அதுலேயும் திங்கக்கிழமை கடி நாளுங்கிறதுனால கவனமாக முடிவெடுக்கிறது நல்லது. அதே போல் விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு முடிவெடுத்தீங்களா, வெற்றிகள் தானாக வந்து சேரும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலங்கிறது சந்திராஷ்டமத்தை ஞாபகத்து வச்சுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மூணு டு நாலாம் தேதி, மூணாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி முடிய உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்குது. அந்த மூணாம் தேதியிலேருந்து நாலாம் தேதியில் உங்களுக்கு முக்கிய தகவல் வரும், குடும்பத்தார் கூட இணக்கமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும், பழைய பிரச்சனைகள் தீரும், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும், அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் ரொம்ப அதிர்ஷ்டமான வாரமாக இருந்தாலும் சந்திராஷ்டம காலம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதே போல் உங்கள் ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்துலேயே இருந்து சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நன்மையாகவே இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப விசேஷ ஒரு நிகழ்வாக நடக்குது. இந்த நிகழ்வால் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, ஹெல்த்து பற்றின பயம் போயிடும், ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், ஹெல்த்து மூலியமாக அதிக நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு எடுத்துட்டிங்களா, பழைய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, அதுவே நன்மை தானே. தோல் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும், கேரண்டியாக இந்த வாரத்தில் அதுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு இந்த வாரத்தில் அதிக நன்மைகள் இருக்குது, அந்த சந்திராஷ்டம காலம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் திருப்பதி ஏழுமலையான சந்திராஷ்டமம் நடக்கும்போது வணங்கிக்கோங்க அப்படிங்கிறது தான், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இது ஒரு நல்ல காலம்னு சொல்லுவேன், எந்த பிரச்சனையில் சுமூகமாக போவோம், சந்திராஷ்டம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் எதிரியே நண்பனாகுவான்னு சொல்லுவேன், உங்களை எதிர்த்தவங்க கூட இந்த டைம் நண்பனாக மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அதனால் உங்கள் நேமில் ஒரு நல்ல பேர் வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த வாரத்தில் நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேருங்கிறத தெளிவுபடுத்துகிறேன். மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல வாரம்னே சொல்லலாம், ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு வாரம் தான், வார ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல தகவல் தெரிஞ்சுக்குவீங்க. அதே போல் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான முடிவு எடுப்பீங்க, அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல விஷயமாக அமையும். எதனால் முக்கியமான முடிவு எடுப்பீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்களா மூன்று கிரகம் ரொம்ப சுபமாக இருக்குது, புதனும் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, புதன் வந்து வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு, அப்போ குரு புதன் சேர்ந்து வாக்குஸ்தானத்தை பார்க்குறது நன்மை நடக்குது, அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதன் வக்கரங்கிறது உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் மாணவர்களே. வியாபாரிகளுக்கு கட்டாயம் ஆறாம் தேதிக்கு மேலே ஜாக்பாட்னு தெளிவாக சொல்லிக்கலாம், ஏன்னா புதன் வக்கர நிவர்த்தி ஆகுது, வியாபாரத்தில் பன்மடங்கு லாபம் கொடுக்குது. அதனால் பொதுவாகவே மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டிரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக தெரியலாம், மற்றபடி அனைத்து வகையிலும் நன்மைகள் கொடுக்குது, குறிப்பாக பெண்களுக்கு உடல் ரீதியாகக்கூடிய பிரச்சனைகளை நீக்குகிறது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, உழைக்கிறதுனா உங்களை அடிச்சுக்க ஆளே முடியாது, அந்தளவுக்கு உழைப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடக்க இருக்குது, ஆறாம் தேதி நடக்கக்கூடிய புதன் பகவான் இடப்பெயர்ச்சி. புதன் இவ்வளோ காலம் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருந்தது, ஆனால் வக்கரமாகி பார்த்தார், ரெண்டு அஞ்சுக்குருவேன், என்னடா இது குரு வந்துச்சு எல்லாம் வந்துச்சு எதுவுமே நடக்கலாம் போ அப்படிங்கிற அளவுக்கு சலுப்பு வந்துச்சா, விடுங்க இந்த வாரத்துலேருந்து ஜாக்பாட் தான், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு போங்க. நினைச்ச காரியமெல்லாம் இந்த வாரத்துக்கு மேலே உங்களுக்கு படிப்படியாக நடக்கும், எல்லா தடைப்பட்ட காரியம் தடையில்லாமல் வெற்றி நடக்கும், கட்டாயம் மிக சிறந்த வெற்றி கொடுக்கறதுக்கு இந்த வாரம் தயாராக இருக்குது. ரிஷபராசிக்காரருக்கு மகிழ்ச்சியான விஷயம் எதுனா புதனோட வக்கர நிவர்த்தி தான், அதனால் இந்த வக்கர நிவர்த்தியை நீங்கள் கொண்டாடலாம். பெருமாள் ஆலயத்துக்கு போங்க புதன்கிழமை, எப்பவும் சொல்கிற மாதிரி துளசி வச்சு வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது பண்ண போகிறாரு. நீங்கள் இவ்வளோ காலம் நல்ல விஷயத்தை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்குங்க, கேரண்டிங்க. அதே போல் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பாரு புதன் பகவான் வந்து கட்டாயம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இவ்வளோ காலம் யோசிப்பீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அதாவது அதை வெளிப்படுத்த முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க.
இல்லையா சோம்பேறித்தனம் வந்துடும், படுத்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் உடவே விடாது. புதன் பகவான் உங்களை எழுப்பி கூட்டிகிட்டு போய் வேலை செய்ய வைப்பார். இனிமேல் அந்த சோம்பேறியாக படுத்துட்டு இருக்கிற அந்த புதன் இனிமேல் இல்லை. யோசிக்கிற மைண்டில் யோசிக்கிறத கரெக்டாக செய்ய போகிறீங்க. அதிக அதிக நன்மைகள் நடக்கும். கட்டாயம் நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசாங்க வேலை சம்மந்தமாக முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாய வெற்றிகள் உண்டு. அதிகமான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. இனிமேல் புதன் இடப்பெயர்ச்சி வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதிக நன்மைகள் கொடுக்குறார். அதனால் இந்த வாரத்தில் இன்னும் எஃபெக்டோட முயற்சி பண்ணுங்கள், வெற்றி தானாக வந்து சேரும். பொதுவாக ரிஷபராசிக்காரங்க முயற்சியை நீங்கள் எப்போவுமே தடை பண்ணதில்லை. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்கிறது அந்த நம்பிக்கையோடு போடுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு சலுப்பு வந்தது. பொதுவாக என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் போட அப்படின்னு ஒரு சலுப்பு வருது. எப்போவுமே சலுப்புங்கிற விஷயம் வரவே கூடாது. அதுக்கு உதாரணமாக நிறைய பெரியவங்க இருக்காங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம பல்பை கண்டுபிடிச்ச எடிசன் கூட 100வது எடிஷனாக தான் கண்டுபிடிச்சாராம். அப்படின்னா எத்தனை தோல்வி வந்திருக்கு, எத்தனை அவமானம் வந்திருக்கோம். வீட்டில் இருக்கிற நம்பெல்லாம் நான்லாம் ஃபஸ்ட்டில் விஷயம் சொல்லுவேன். அப்போல்லாம் வீட்டில் பயங்கரமாக திட்டுவாங்க, நீ எல்லாம் என்ன அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிறாங்க, பரவாயில்ல உனக்குள்ளேயும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் வேலையை ரொம்ப இல்லை. நான் கூட ரொம்ப சோம்பேறி தான். ஆனால் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, அதனால் கட்டாயம் நிறையா நன்மைகள் இருக்குங்க. இது ரொம்ப ஜாக்பாட்டான மாதங்க. நீங்கள் இன்னும் எஃபெக்டோடு பண்ணுங்கள். எஃபெக்ட்டுங்கிறது நான் சொல்கிறது வந்து வேலை செய்யலைங்கிற சொல்லுங்க, அந்த நம்பிக்கையை சொல்கிறேன். அந்த சலுப்பு வேண்டாம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தினா, சலுப்பு வேண்டாம். அந்த சலுப்பு இருக்குது தானே, அது வேண்டாங்க. ஜாக்பாட்டு தான், முயற்சி பண்ணுங்கள், வெற்றி வருது. வெற்றி வருதில்ல, வெற்றி வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. சரியா, ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த வாரம். அந்த சந்தோஷத்தோடு நான் சொல்கிறேன், நல்லாவே இருக்கும், மிக மிக நல்லாயிருக்கும். அந்த குரு பார்த்ததுக்கான நன்மையை இனிமேல் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க. அதாவது இவ்வளோ காலம் அதாவது நீங்கள் நிறையா விதைச்சிங்க, அது நல்லா வந்தது, ஆனால் பறிக்க முடியாமல் இருந்தது. இனிமேல் நீங்கள் பறித்து பாதுகாக்கிறது தான் உங்கள் வேலை. அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க. நீங்கள் ஆசைப்பட்ட நல்ல விஷயம் கட்டாயம் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்துருக்கிற நல்ல தகவல் இந்த நொடியில் இருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க, வந்துடும். கட்டாயம் வரப்போகுது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே போல் இந்த வார இறுதியில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டம் வரதுனால வார ஆரம்பம் ரொம்ப சுமூகமாக கொண்டு போகுது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் இந்த வாரத்தில் அதிக அதிக நன்மைகளை உங்களுக்கு தராரு. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்க போகுது. நீங்கள் வேலைக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த யாராவது முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்களா, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். சொந்தமாக தொழில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, கண்டிப்பாக தொழில் பண்ணலாம். அவ்வளோ நல்ல காலம் இந்த வாரம் ஆரம்பிக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த வாரம் ப்ரொமோஷன் காத்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கான ஏற்பாடு நீங்கள் முன்னாடி பண்ணி வச்சிங்கன்னா, தடையாக இருந்ததுன்னா இப்போ அந்த தடை நீங்கி ப்ரொமோஷன் வரும். இல்லையா உயர் அதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்கும். இந்த நல்ல விஷயம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் நடக்கும். இந்த வாரம் சுமூகமாக கொண்டு போவோம், பிரச்சனையே இல்லை. அதுக்கு அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு கட்டாயம் எதிர்காலத்தில் பற்றின ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கான நேரம் நான் தெளிவாக சொல்லுவேன். கட்டாயம் உங்களோட எதிர்காலத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதிர்காலம் ரொம்ப முக்கியம், ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். எதிர்காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எதிர்காலத்துக்கான கோல் அச்சீவ்மெண்ட்டை எழுதிக்கோங்க. இது நல்ல காலம், அதுக்கான முயற்சிகள் ஃபாலோ பண்ணுங்கள். வியாபாரிகளுக்கு சொல்லவே தேவையில்லை. இதெல்லாம் வராத கடனாக இருந்தால் அதெல்லாம் வரக்கூடிய வசூலாக மாறப்போகுது. கட்டாயங்க, நீங்கள் பல கஷ்டம் பல நஷ்டத்தை பார்த்துருக்கீங்க. அந்த இனிமேல் லாபத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். அந்தளவுக்கு சுமூகமாக கொண்டு போகுது. நல்ல முயற்சிகளுக்கு புதிய வாய்ப்புகள் வருது. தைரியமாக முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உங்களுது. இப்போ வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை தட்டிடாதீங்க, யோசிச்சுறாங்க. போனது பண்ணி மிஸ் ஆச்சு, இந்ததும் பண்ணணும், பயம் வேண்டாம். தெளிவாக முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஆண்டவன் துணையாக இருக்கிறாரு, உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்குது. கண்டாயம் வெற்றி தான். அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், அதிக வெற்றி பண்ணு அடைவீங்க. பொதுவாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. அதுவும் அதிகமான வெற்றிகள் தருது. புதிய முயற்சி நீங்கள் எடுக்க அனைத்து புதிய முயற்சிகளும் அதிக அதிக வெற்றி தரதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்குது. அதி புத்திசாலியான மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் ஆறாம் படத்தில் இருந்து பக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இப்போ பக்ர நிவர்த்தி ஆகிறது ஒரு இடத்துல பலம் ஜாஸ்தி. ஆறில் இருந்தால் என்ன பலம்னா எதிரியே பயப்படுவோம், அதுதாங்க முக்கியம். அதே போல் ஹெல்த்தை பற்றின ஒரு பயம் இருந்தது இல்லையா, அது நிவர்த்தியாக போகுதுங்க. ஹெல்த்தில் ஒரு குழப்பம் இருந்தது, அந்த பிரச்சனையா இந்த பிரச்சனையா அப்படியா அப்படியா, பக்கத்து வீட்டில் காய்ச்சல் வந்தால் கூட எனக்கு என்றைக்கு வருது அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் மறைய போகுதுங்க. பயந்துக்க வேண்டாம். கட்டாயம் நல்லது நடக்க காத்திருக்கிறது. புதன் வக்ரம் நிவர்த்தியானது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. இந்த வாரத்தில் முழுக்க முழுக்க சந்திராஷ்டமங்கிற பேச்சே இடம் இல்லைங்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது. பொதுவாக சந்திராஷ்டம் இல்லாத வாரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த வாரத்தில் மன ரீதியான குழப்பங்கள் இருக்காது. அந்த குழப்பம் இல்லைனாவே நம்ம தைரியமான முயற்சி எடுப்போம். அந்த முயற்சியை அதிக வெற்றிகள் கொண்டாந்து தரும். இது தாங்க நம்மளோட லக்கு, நம்மளோட நல்ல விஷயங்கிறது. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே எந்த ஒரு காரியம் செய்கிறதுனாலும் ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் முடிவெடுத்தனாலும் அது வந்து மாற மாட்டாங்க. கரெக்டு தானே,
கரெக்ட். அப்போ நீங்கள் இந்த டைம் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகளெல்லாம் வெற்றி தரும். அதே சமயத்தில் 12 இடத்துல சுப செலவுகள் வருதுங்க. கட்டாயம் கார் வாங்குங்க, வீடு கட்டுங்க, இல்லை ஏதாவது ஒரு சுப செலவுகள் பண்ணுங்கள். மறக்காமல் சுப செலவு வருது, யோசிக்காமல் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. ஏன் மிரட்டுறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பண்ணாமல் இருக்காதிங்க. ஐயோ இந்த செலவு பண்ணிட்டால் மறுபடியும் நீங்கள் செலவு பண்ணாதாங்க கிடைக்கும், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட அச்சய பாத்திரம் வந்து தான் அல்ல அல்ல குறையாதான், அது அல்ல அது அல்லணும்ல, அது குறையாதுன்னு தெரியுதுல்ல, அப்போ அல்ல வேண்டிதானே, எவ்வளோ அல்லனாலும் அது குறையாது. அதே போல் இந்த வாரம்ங்கிறது அச்சய வாரம்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க, என்ன தேவையோ அதெல்லாம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. செலவு பண்ணுங்கள், சம்பாதிக்கலாம். நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்காரங்க அனைவருமே. இப்போ நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அந்த அளவுக்கு லாபமாக நீங்கள் எடுத்து வைக்கலாம். அதனால் தைரியமாக செலவு பண்ணுங்கள், கடன் வாங்கி செலவு பண்ணிடாதீங்க. தெளிவுபடுத்துகிறேன், லாபத்தில் செலவு பண்ணுங்கள், வருமானத்தில் செலவு பண்ணுங்கள். ஓகே, உங்கள் சேமித்த பணத்தை இப்போ முதலீடு பண்ணுங்கள். உடனே வீட்டுக்கு முதலீடு பண்ணுங்கள், இல்லை தொழிலுக்கு முதலீடு பண்ணுங்கள். கட்டாயம் ஏதோ ஒன்றில் முதலீடு பண்ணுங்கள், லாபம் உண்டு. வேறு எதுலேயும் முதலீடு பண்ணிடாதீங்க. இந்த ரெட்டிப்பாக வருது, மூணாக வருது, நாலாக வருதுலாம் முதலீடு பண்ணிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. நியாயமாக வரதெல்லாம் முதலீடு பண்ணுங்கள். ஓகேவா? நியாயம் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக வரதெல்லாம் முதலீடு பண்ணுங்கள். நன்றி, புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன், சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதே போல் வாகன யோகம் உண்டு, கண்டிப்பாக வாகனம் வாங்கலாம். இல்லை வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, வீடு வாங்க, அதுக்கான முயற்சிகள் எடுங்க, ரொம்ப நல்லது. இல்லத்தரசிகளுக்கு இது இவ்வளோ காலம் சொந்த வீடு இல்லையான்னு ஒரு கவலை இருந்துச்சு இல்லையா, கட்டாயம் எடுத்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு 100 ரூபாய் பணம் இருந்தாலும் சரிங்க, அதை வச்சு உங்கள் நிலத்தில் ஒரு கால் போட்டுருங்க. அதாவது அஸ்திவாரம் பண்ணுங்கள், ஒரு பாலக்கோளை நட்டு பூஜை, பூமி பூஜை போடுங்க. 10 ரூபாய் கல்பூர் வாங்கி படுத்து நான் இந்த இடத்துல வீடு கட்டுறேன் சாமின்னு சொல்லி பண்ணுங்கள், கட்டாயம் வீடு கட்டி முடிப்பீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கார்த்திகை மாதம் தீபம் அமைஞ்சிருச்சே அப்படிங்கிற வருத்தம்லாம் வேண்டாம். இதுக்கப்புறம் அமாவாசை வரப்போகுது, அதுக்கப்புறம் வளர்பிறை வருது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக கார்த்திகை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்பிறைகள் எல்லாமே, தீபத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமாவாசைகள் எல்லாமே மார்கழி மாதத்தை சேர்ந்துடும். மார்கழி மாதம் மிக மிக சிறப்பான ஒரு மாதம், உங்கள் வாழ்க்கையோட பாவத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதம், சரிங்களா? அதனால் பயம் வேண்டாம், தைரியமாக முடிவெடுங்க, வெற்றி உங்களுதாக இருக்கும், சரிங்களா? மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா லக்ஷ்மி அருளக்கூடிய மாதம் எதுனா மார்கழி மாதம், ஃபுல்லாக லக்ஷ்மியோட பரிபூர்ண அருள் இருக்கும். நீங்கள் மார்கழி மாதம் வந்து மகாலட்சுமியோட துதிகள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் பெருமாள் கோயிலுக்கு போவீங்க, பெருமாளையும் வணங்குங்க, முக்கியமாக மகாலட்சுமியை அதிகம் வணங்குங்க, வெற்றி தானாக கிடைக்கும். அது ஒரு சூச்சமும் இருக்குங்க, பகல் 10 ரா 10 சொல்லுவாங்க. அந்த 10 நாள் பெருமாளையும் வணங்குங்க, லக்ஷ்மியை கட்டாயம் வணங்குங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு செல்வம் வேணும் தானே, நிச்சயம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இது ப்ரொமோஷனுக்கான காலம். அதே போல் வேலையை சேர்த்து வச்ச பணத்தை இந்த டைம் முதலீடு பண்ணுங்கம்மா. ஏதாவது வாகனம் வாங்கலாம்னு ஐடியா இருந்தால் வாகனம் வாங்க, இல்லை ஏதாவது காரு இந்த மாதிரி வாங்கறதுனாலும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வீடு ஏதாவது கட்டணும், வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா இது சரியான காலகட்டம், பண்ணுங்கள், ஒன்றும் தப்பில்லை. வச்சுருந்தீங்களா செலவாயிடும், மருத்துவ செலவாயிடும், பயப்படுத்தலைங்க, உண்மையை சொல்லிடுறேன். மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்ல காலம்னு சொல்லலாம். அதே போல் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனம் எடுத்துக்கப்போ, வாகனத்தில் கவனமாக இருக்கோங்க, எந்த பிரச்சனை இல்லை. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் முதலீடு போடுங்க, லாபம் உண்டு. இந்த டைமில் முதலீடு பண்ணுங்கள், லாபம் உண்டு. மறந்துடாதீங்க வியாபாரிகளே, மறக்காமல் முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் தருது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும், சுப செலவுகள் பண்ணக்கூடிய வரமாக்குது. அந்த மாதிரி சுப செலவுகள் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் இந்த வாரத்தில் முடிவெடுத்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய நல்ல நாட்களில் முதலீடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மைகளை பார்க்கலாம். 12 இடத்துல அதே ராகு அப்படியே தாங்க இருக்காரு. சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தரல, அதனால் நல்ல ஸ்தானங்கள் தான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஆனால் மனரீதியாக குழப்பங்கள் இதில் தெளிவாகவே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு விரையாதிபதி ஒரு காலம் வக்கரத்தில் இருந்ததுனால விரயம் கம்மியாச்சு, இப்போ விரயம் வரப்போகுது. சரி என்னப்பா விரயம் வருதுங்கிற, பணமேலாம் எப்படிப்பா விரயம் செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். குரு புதன் சேர்க்கை ரொம்ப ரொம்ப நல்லது, உங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துருக்கிற நல்ல தகவல் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்குறீங்களா அந்த நல்ல தகவல் வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்திங்களா சூரியன் புதன் சேரும் போது, புதன் இவ்வளோ காலம் வக்கரமாக இருந்ததுனால நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு இருந்தது, நிறையா லேட்டாச்சு, தவறதெல்லாம் நடந்தது, கரெக்டு தானே? கரெக்டாக. ஓகே, இந்த விஷயங்கள் வந்து இனிமேல் குரு சப்போர்ட்டும் இருக்குது, புதனும் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, சூரியபவன் வரனால் ரொம்ப நல்லது. இவ்வளோ காலமாக சகோதரன் வகையில் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தார், அந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் சுமூகமாக முடியுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை.
அதனால் இந்த வாரத்தில் அதிக நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஹெல்த்தில் எப்போவுமே அக்கறை எடுத்துக்கோங்க. செவ்வாய் எட்டில் இருக்குது, புதன் வக்கரத்துனால ஹெல்த்தை பற்றின ஒரு பயம் கொடுத்துருப்பாரு. புதனுக்கு ஹெல்த் எங்கேக்கன்னா விரயம்னா அதி சுகஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த இடம் வக்கரமான பிரச்சனைகள் கொடுக்கும், ஓகேவா? அப்போ இதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. இது நிவர்த்தி ஆகிறதே ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு வாரம்னு நான் தெளிவாக சொல்லலாம். அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும். உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்த செவ்வாய் பகவான் அதே எட்டில் தான் இருக்கார். ஒன்பதுக்கு போகும்போது தான் அந்த பிரச்சனைகள் நீங்கும். அதனால் முருகன் வழிபாடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெண்கள் எல்லாமே செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் போயிட்டு வந்துருங்க. இது வேலைக்கு செல்லும் சகோதரர்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணுங்க நம்புகிறேன். இல்லை வீட்டில் இருக்கிற முருகனுக்காவது விளக்கு ஏற்றுங்க, அது சிகப்பு திரியில் ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. இப்போல்லாம் சிகப்பு திரி கலர் கலராக திரி இருக்குது, கலர் கலராக கை இருக்குது, எதோ சொல்கிறீங்க புதுசு புதுசாக அப்படின்னா பயந்துக்கவே வேணாம். சிகப்பு திரிக்கு அலைவும் வேணாம். உங்கள்கிட்ட இருக்கிற குங்குமத்திலே அந்த மஞ்சளில் அதாவது அந்த திரியில் கொஞ்சம் கலந்துருங்க, சிகப்பாக மாறிடும், ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். எதற்காக அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் அந்த நேரத்தில் ஏற்றும் போது அந்த ஒலிக்கு இன்னும் சக்தி அதிகம். ஏன்னா அந்த ஒலி எப்போவுமே மஞ்சள் கலராக வரும், குருமங்கல யோகம் கிடைக்கும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? அதுதான், இதெல்லாம் ரகசியங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நிறையா சூட்சமங்கள் இருக்குது, இதை பற்றி நான் நிறையா சொல்கிறேன். இன்னும் நிறையா காலம் இருக்கு இல்லையா, நம்ம பேச தானே போகிறோம், சந்திக்க தானே போகிறோம். அதனால் ஏன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சூட்சமம் இருக்குங்க. அதுதாங்க நம்ம பெரியவங்க நிறையா விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மலாம் அவசரம், ரொம்ப அவசரமாக இருக்கிறாங்க. இப்போலாம் இவ்வளோ அவசரம் தேவையான்னு தெரியல, ஆனால் ஸ்பீடாக தான் இருக்கும். ஒரு விதத்துக்கு தேவை தான், ஆனால் ஒரு விதத்தில் யோசிக்கணும். முக்கியமாக ஆரோக்கியத்தை பற்றின விஷயத்தில் பொறுமையாக யோசிக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவை எப்படி சாப்பிட்றோன்னா இப்படி சாப்பிட்டு வாய்க்குள்ளேயே மெல்லுறது கூட இல்லை, அப்படியே சாப்பிட்ட உடனே முழுங்குறோம், ஜீரணாகுமா? ஆகாது. உணவு எப்படி சாப்பிட்ணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வாயில் மாடி எப்படி சாப்பிடுங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி அசைப்போடுதா? நீங்கள் அப்படிலாம் அசைப்பட வேணாம். வாய்க்குள்ளேயாவது கொஞ்சமாக கேப் விடுங்க, அந்த காற்று வெளியே போயிட்டு உள்ளே வரட்டும், கொஞ்சம் கேப் விட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. கொஞ்ச நாள் வாய்க்குள்ளே அந்த பல்லுக்குள்ளே அந்த உணவு போய் மெல்லணும். அப்போ மெல்லும் போது அந்த உமிழ்நீர் அந்த சுவை அறிஞ்ச உடனே அதுக்கான உமிழ்நீர்கள் வருமா? நம்ம நாவு எத்தனை சுவை அறியும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அறுசுவைகள், ஓகேங்களா? அந்த அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த சுவைகளை நாக்கு உணரும்போது ஒவ்வொரு சுவைக்காக சுரப்பைகள் சுரக்குமா உள்ளுக்குள்ளே. காரம் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உமிழ்நீர் சுரக்கும், இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உமிழ்நீர் சுரக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்ம உடம்புங்கிறது கடவுள் கொடுத்துக்கிற அற்புதமான ஒரு விஷயங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோம். ஆ ஓகே, ஹெல்த்தை பற்றி பேசுகிறனால இவ்வளோ விஷயம் வந்தது, தவறாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க ராசி பலனை மட்டும் சொல்லுப்பா அப்படிங்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன். யாருக்கு இதெல்லாம் தேவைன்னா இப்போ உங்களுக்கு எதனால் இதை பற்றி பேசுனா அஜீர்ண கோளாறு உங்களுக்கு வந்துட்டுருக்கு, கரெக்டு தானே? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறீங்களா? என்ன செய்கிறது, கிரகம் சொல்லுது இந்த நேரத்தில் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது. அதனால் இந்த அஜீர்ண கோளாறுக்கு மெயின் காரணமே என்னென்னா, நிறைய பேர் நம்ம ஒரு பெருமையாக சொல்லியிருக்கோம், எனக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது, அல்சர் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். நீ மென்று சாப்பிடு, எந்த ஒரு நோயும் வராது. அதாவது மென்று சாப்பிடணுமா, உணவுகளை நல்லா மென்று சாப்பிடணும், வாய்க்குள்ளேயே கொஞ்ச நாள் மெல்லணும், அந்த உமிழ்நீர் சுரக்கணும் தான் நீங்கள் உணரணும். ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது உணருங்க என்ன உணவு என்ன சுவை அப்படின்னு. டிவி ஆஃப் பண்ணிவிடுங்க. சாப்பிடும்போது தட்டில் என்ன சாப்பாடு இருக்குது, அது என்ன குழம்பு, என் ரசத்தை ஊற்றுறமா, பருப்பு ஊற்றுறமா, தயிர் ஊற்றுறமா, சரி நான்வெஜ்ஜில் சிக்கன் வைக்கிறோமா, மட்டன் வைக்கிறோமா, எது வைக்கிறோமோன்னு பார்த்து எதை சாப்பிட்டாலும், நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் சரி, வெஜிடேரியன் வெஜிடேரியன் சாப்பிடுங்க, நான்வெஜிடேரியன் சாப்பிடுங்க, நீங்கள் எதை சாப்பிட்றதுனாலும் அந்த உணவை கொஞ்ச நேரம் நல்லா மென்று அந்த சுவையை உணர்ந்து அதுக்கப்புறம் முழுங்குங்க, உங்களுக்கு நல்லா டைஜீன் ஆகும், ஓகேங்களா? அந்த காலத்தில் பெரியவங்க அதுதான் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ஒரு சில பெரியவங்களை பாருங்கள், நாம் டீசண்ட்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை நாம்ளே அழிச்சிக்கிட்டது. யார் நம்மளை யாரை வாழ வைக்கிறோன்னா டீசண்ட்னு சொல்லிட்டு யாரை வாழ வச்சுட்ருக்கோம், டாக்டர்களை வாழ வச்சுட்ருக்கோம். அந்த காலத்தில் இதோ மனிதர்களும் இருந்தாங்க, நோய் இவ்வளோ இருந்துச்சா இல்லை. அப்போ நம்ம டீசண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை நாம்ளே அழிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆ அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன். அதனால் சாப்பிடும்போது நல்லா மென்று நொறுங்க, ருசியை அறிஞ்சு சாப்பிடுங்க, மண் மாதிரி எதையும் சாப்பிடாதீங்க. அதனால் நல்லா ருசியாக சாப்பிடுங்க, அந்த சுவையை உணருங்க. சுவையே தெரியலனா அந்த உணவை சாப்பிடாதீங்க. ஆ இப்போ நிறையா உணவு துரித உணவெல்லாம் சுவையே தெரியாது, ஓகேவா? அதனால் கவனிச்சுக்கோங்க எந்த உணவு சாப்பிடணும் அப்படின்ட்டு. எந்த உணவாக இருந்தாலும் ருசி அறிஞ்சு சாப்பிடுங்க, கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிடுங்க. தயவு செஞ்சு எதிரில் இருக்கிறவன் வெக்கப்படுவான், பக்கத்தில் இருக்கிறவன் சைடு போனுவான், அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் உடம்புக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க.
சரியா? அவங்க நாளைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வந்து, தம்பி என்னப்பா உனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சா, நீ வாயை மூடிட்டு சாப்பிட்டு சத்தமே இல்லாத சாப்பிட்டதுனால உனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சா, இந்த அந்த பணத்தை வச்சுக்கோன்னு யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஓகே, இனிமே அந்த கூச்சத்தை விட்டுருங்க, நல்லா மென்று நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவு இந்த விஷயத்தை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் சாப்பிடும்போது குழந்தைங்கிட்ட இப்படி சாப்பிடுக்கணும்னு சொல்லி கொடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளருது. ஓகேவா? இனிமேல் யாருமே சேனலை பார்த்துக்கிட்டு மொபைலை வச்சுக்கிட்டு உணவு சாப்பிடாதீங்க. மொபைல் சார்ஜ் போடுங்க, அப்போ சாப்பிடுங்க. ஓகேவா? நல்ல விஷயம் சொல்லுறேன்னு நினச்சிட்ருக்கேன், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நல்லதுன்னு நினச்சிட்ருக்கேன். இவ்வளோ நேரம் பேசிட்டேன், கடகத்துக்கு இவ்வளோ நேரம் பேசுனது சரியாக தப்பான்னு தெரியல சகோதரிகளை, கவனிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்களா, வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் மாணவர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சுமூகமாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இருக்குது. புதன் வக்கர நிபதியோட நல்லது, நல்ல பேர் எடுப்பீங்க. டீச்சர்கிட்ட குட் பாய் அப்படின்னு பேர் வரும், குட் கேர்ள்னு பேர் வரும், நோட் பண்ணிக்கோங்க. வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, விரயம் குறையும் கட்டாயம். ஏன்னா விரையாதிபதி வக்கரத்தில் இருந்தது, இப்போ பூர்வ புனிதத்தில் இருந்ததுனால வக்கர நிவர்த்தியான விரயம் குறையும், குருவோட அருளும் கிடைக்கிறதுனால சுப செலவுகள் வரும். அதனால் நல்லதே செய்யுங்க. பொதுவாகவே கடகராசிரியர்கள் உணவு விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்களா, கண்டிப்பாக இந்த வாரம் மட்டும் இல்லை ஆண்டு முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு நேரம் பேசினேன், நன்றிங்க. சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மைகளை பார்த்துடலாம். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான புதன் பகவான் வக்கர நிவர்த்தியாகிறாருங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா இவ்வளோ காலம் அவர் வக்கரத்தில் இருந்தனால தான் அவ்வளோ பிரச்சனை. இந்த வாரம் வக்கர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 20 நாளாக எந்த ஒரு அதிக நன்மையும் உங்களால் அடைய முடியல அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். கட்டாயம் தானே? வருமான பிரச்சனை, கேட்ட இடத்துல பணம் இல்லை, பணம் சம்மந்தமான நிறைய சிக்கல், நிறைய கமிட்மெண்ட் ஆகிட்டீங்க, பணம் கொடுக்க முடியல, அப்படியே கையை பிசைஞ்சிட்டு இருக்கீங்க. கரெக்ட் தானே? பார்க்கும்போதே அப்படி தான் தோணுதா? என்ன செய்யலாம், விடுங்க, மறந்துடுங்க, இனிமேல் நல்லா இருக்குது. கட்டாயம் கேட்ட அத்தனை பேருமே உங்களுக்கு பணம் தரப்போகிறாங்க. அத்தனை பேர் இல்லை, அதுக்கு தேவையாக்கிற பணம் மட்டும் சீக்கிரம் வந்து சேரும். ஓகே, இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இல்லைங்கிறது கூடுதல் நல்ல தகவல், சரிங்களா? அதனால் சிறப்பாகவே இந்த வாரம் தொடங்க இருக்குது. 12 ராகு இருக்காரு, அதை எப்போவுமே நிறையா காலம் ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு, இப்போ லாபத்துக்கு போக போகிறாரு கூடிய விரைவில். அது அதிக நன்மையை கொடுக்கும் சிம்மத்துக்கு, பழைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு வந்து குருபலன் இல்லைங்கிற அக்கறை வேண்டாம், புதன் வக்கர நிவர்த்தியானது நல்லது. உங்கள் ராசியதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு, கூடிய விரைவிலேயே பூர்வ புனியத்துக்கு போவார், அது இன்னும் நன்மைகள் தரும். அதே சமயத்தில் ஒரு சில கவனம் வேணும், அதே நான் அது அப்போ சொல்லலாம், இப்போ வந்து நன்மையாக இருக்கார். பொதுவாகவே இந்த வாரம் உங்களுக்கு அதிக நன்மைகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரம்னு சொல்லுவேன். பணம் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க, நண்பர்களால் வரக்கூடிய நல்ல நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதே போல் வந்து பார்த்திங்களா, மூத்த சகோதர வகையில் நல்ல லாபம் கிடைக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும். ஏன்னா சமீபத்தில் மூத்த சகோதரர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் அடைஞ்சிருப்பீங்க. மூத்த சகோதரர் சகோதரின்னு கூட வச்சுக்கலாம், அந்த ஸ்தானங்களால் பிரச்சனைகள் இருந்திருக்கும், அது எல்லாமே இனிமேல் மறையும். உங்களை இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஆமாப்பா நீ அன்றைக்கி சொன்னது நல்லதான், நாங்கள் தான் கொஞ்சம் அவசரப்பட்டோன்னு உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் இது. அதுக்காக வருத்தப்பட்டீங்களா? விடுங்க, வருத்தம் பட தேவையில்லை, இனிமேல் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 3 இடத்துல சுக்கிரனும் 7 இடத்துல செவ்வாயும் இருக்கார். செவ்வாய் 7 இடத்துல இருக்கிறது நல்ல விஷயந்தான். புதன் மட்டும் பிரச்சனை இருந்தது, அது மாறிடுச்சு. அது சூரியன் குரு சேர்ந்திருக்கார் சுகஸ்தானத்தில், அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 10 இடத்த பார்க்குறார். அந்த 10 இடத்த பார்க்கறது தொழிலில் லாபம் கொடுக்குறார், தொழில்ஸ்தானத்துக்கு இன்னும் வலிமை சேரப்போது ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். அதனால் உங்களுடைய தொழிலில் இல்லை உங்களோட கம்பெனியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். அதே போல் விசா சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கள் போகுது, சுமூகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகம் கொடுக்கறதுக்கு தயாராகுது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு வச்சுற எல்லா விஷயமும் இனிமே வரிசையாக நடக்கும். அப்போ நீங்கள் உணர்ந்துருக்கீங்க, ஓ நல்ல விஷயம்தான் அப்படின்னு. நீங்கள் மைண்டு ஒரு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு கலையாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகத்திலேயே ஒரு ஆனந்த கலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கட்டாயங்க, இவ்வளோ காலமாக ஒரு வருத்தம் இருந்தது, ஒரு ஏக்கம் வந்தது, அது எல்லாமே நீங்கள் போகுதுங்க. நல்ல விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன் இவ்வளோ காலம் அது நடக்கலைன்னா, புதன் தான் ரொம்ப முக்கியங்க. நம்ம புதனை மிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். புதன் வந்து யார் கூட இருக்கிறாரோ அவரோட வேலையும் சேர்த்து செய்வாராம், புரியுதுங்களா? இப்போ என்னென்னா, புதன் வந்து யார் கூட இருக்கிறாரு, சூரியன் கூட, குரு கூட இருக்காரு, வக்கரமாயிட்டார். அப்போ இந்த வேலையெல்லாம் எடுத்து செய்ய முடியாமல் இருந்தார், இப்போ அந்த பலம் இழுத்து பயங்கரமான நன்மைகள் தரப்போகிறாரு, ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. இல்லத்தரசி பெண்களுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும், ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்குது. புதன் வக்கரத்தினால சொந்த பந்த விரோதம்லாம் மறையும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதெல்லாம் ஒரு விஷயமாப்பா அப்படின்னு கேட்பீங்க, இருந்தாலும் சொந்த பந்தங்கள் இணைவாங்க, அதனால் நல்ல தகவல் வரும். குடும்பத்தில் புது உறவுகள்
புதுப்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கல்யாண விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது, இல்லை காது குத்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு விசேஷ நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்கள் குடும்பத்தில். வேலைக்கு செல்ல சகோதரிகளுக்கு வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குது, சம்பள பாக்கி ஏதாவது இருந்தால் இனிமே ஈஸியாக கிடைக்கும். கொஞ்சம் பண கஷ்டம் இருந்தது, ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட வாங்கின பணம்லாம் கொஞ்சம் கொடுக்காமல் இருந்தீங்க, அதெல்லாம் இனிமே கட்டிடுவீங்க. அதனால் இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம், மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாரம்னு சொல்லலாம். நண்பர்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி மகிழ்ச்சியான விஷயம் நடக்கும். கேளிக்கை விழாக்களில் கொண்டாடுவீங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்களா, மாணவர்களுக்கு எதிர்கால கல்லூரி பற்றியோ எதிர்கால தொழிலை பற்றியோ ஒரு நல்ல சிந்தனை இப்போ மேலோங்கும். கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏற்கனவே எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு இருக்கேன், கோல் அச்சீவ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்கள், அந்த கோலுக்கான முயற்சிகள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். கட்டாயம் அந்த கோல் கனவு காணுங்கள் அப்துல் கலாம் போல் அப்படிங்கிற விஷயத்துலையும் எடுத்துக்கலாம். கனவு காங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க. அதே போல் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். இவ்வளோ காலம் பண கஷ்டம் இருந்தது, பணம் கொடுத்த இடத்துல வரல, வாங்கின இடத்துலையும் கொடுக்க முடியலங்கிற தயக்கம் பயம் இருந்தது, அதெல்லாம் நீங்கி நல்லது நடக்கும். இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கொண்டாட வேண்டிய ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்குங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான லாபங்களும் அதிகம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மைகளை பார்த்துடலாம். கட்டாயம் நன்மை நிறையா உண்டுங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறது. உங்கள் ராசி அதிபதியும் அவர் தான், உங்கள் தொழில்கார அதிபதியும் அவர் தான். மூன்றாம் இடத்துல போய் வக்கரம் ஆகிட்டார். மூன்றாம் இடங்கிறது தைரியஸ்தான இடம். அந்த இடத்துல வக்கரமானதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நிறையா குழப்பங்களும் பிரச்சனையும் வந்தது, தைரியமாக முடிவெடுக்க விடல. கரெக்டு தானே, எந்த ஒரு முடிவும் தைரியமாக எடுக்க விடல. இனிமே பயம் போயிடுச்சுங்க, பயமே தேவையில்லை, தைரியமாக முடிவெடுக்கலாம். கட்டாயம் தொழிலில் அதிக லாபம் வரும். தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். சொந்த பந்தத்தில் இருக்கிற விரோதங்கள் மறையும். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. முழுக்க முழுக்க இந்த வாரம் உங்களுக்கு அதிக நன்மை தரத்துக்கு இந்த வாரம் காத்திருக்கிறது. அந்த நன்மை அடைகிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் மிக சிறந்த ஒரு வாரம்னு சொல்லலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கட்டாயம் பிரச்சனை வந்திருக்கும், இல்லை வெளிநாட்டிலே குடியுரிமை வாங்கி வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வாரத்தில் அதிக நன்மைகள் நடக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்களா, புதனோட வக்கர நிவர்த்தி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ப்ளஸ்ஸாக 100 விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா புதன் சந்திரன் குரு எல்லாம் சேர்ந்த காலத்தில் தான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அப்போ இந்த குரு சந்திரன் சேர்ந்தால் குருச்சந்திர யோகமும், அந்த புதன் குரு இதெல்லாம் சந்திரன் புதன் சேர்ந்தால் எண்ணம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யோசிக்கிறது அவ்வளோ வித்தியாசமாக யோசிப்பீங்களாம், அதாவது டக்கு டக்குன்னு வருமா அந்த நேரத்தில். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பொதுவாகவே புதன் சந்திரன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அதிக யோகம் உண்டு. அவங்க மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருப்பாங்க. அவங்க தன்னை வந்து வித்தியாசமான முயற்சிகள் செய்வாங்க. அவங்க அறிவாற்றல் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனால் டக்கு டக்குன்னு தன்னோட எண்ணங்களை அப்படியே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அது. அந்த நிகழ்வு அந்த புதன் வக்கரமாகும் போது நடக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும், மனக்கவலைகள் தீரும், அதிக மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்களுக்கு குறிப்பாக இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாரம்னு தெளிவாக சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டிங்களா, இந்த வாரத்தில் அந்த சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையும். உங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தமாக, அதாவது ஒத்த தலைவலி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களா, இந்த பிரச்சனையெல்லாம் மாறும். இதெல்லாம் கட்டாயம் மாறுதுங்க, பயம் தேவையில்லை. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும், சுமூகமாக இருக்கும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சுமூகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். மாணவ மாணவியருக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம் சொல்லலாம். கட்டாயம் புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். வியாபாரிகள் கொண்டாட வேண்டிய வாரம் தெளிவாக சொல்லுவேன், கட்டாயம் கொண்டாடுங்க. ஏன்னா புதன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டு வியாபாரத்தில் அதிக லாபங்கள் கொடுக்கும், வியாபாரத்தில் அதிக லாபங்கள் கொடுக்கும். நிஜமாக வியாபாரிகள் புதிய முயற்சிகள் செஞ்சீங்களா, எந்த எல்லா வகையிலும் நல்லது நடக்கும், உங்கள் கௌரவம் உயரும். இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்க இடத்துல இதை வாங்கிட்டோம், இதை பண்ணிட்டோம், இதனால் பணம் லாக்காடிச்சு என்ன கஷ்டம் பண்ணுறது, எப்போறா நம்ம கௌரவம் போயிடுமோ அப்படின்னு ஒரு தயக்கம் இல்லையா, அதெல்லாம் மாறி நல்லது நடத்துறதுக்கு புதன் தயாராகிறார். அதனால் இந்த டைம் வந்து உங்களுக்கு அதிக நன்மை தரத்துக்கு கிரகம் தயாராகனால பழைய பிரச்சனையெல்லாம் மாறி சுமூகமான முடிவெடுப்பீங்க, நல்ல தகவல்கள் வந்து சேரும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரத்தில். இந்த வாரத்தை அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கௌரவஸ்தானத்தை பார்க்குறாங்க, யார், குரு புதனும் சேர்ந்து பார்க்குறாங்க. அது இல்லாமல் வக்கர நிவர்த்தியாகி பார்க்குறது இன்னும் நன்மை, அது ரொம்ப நல்லது, மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கன்னிராசி நேயர்கள் கவலையை மறந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். இது வாரம் மட்டுமே இல்லை, இந்த தொடக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிலையும் தராசு போல நியாயமாக பேசி நியாயமாக இருக்கும் துளாராசி நேர்களை இந்த வாரம் தரும் நன்மைகளை கட்டாயம் நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தில் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எதுன்னா, புதன் பகவானோட வக்கர நிவர்த்தி தாங்க. ஏன்னா புதன் ரெண்டாம் இடத்துக்கு வந்தாவே நன்மைகள் தரணும். அதுவும் முக்கியமாக இந்த பண பிரச்சனையெல்லாம் உங்களை தீர்த்து வைக்கணும். ஆனால் தீர்த்தாரா அப்படின்னா தீக்கலை அப்படிங்கிறது தான் சொல்லுவீங்க. இவ்வளோ காலமாக தீக்கலை அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவீங்க. சத்தமாகவே சொல்கிறீங்களா? கேட்குது கேட்குது. ஓகே, ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த வக்கர நிவர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மைகள் தரும். அதுவும் உங்களுக்கு கொண்டாட்டத்தை கட்டாயம் தரும். ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு 9வது அதிபதி. அவர் வக்கர நிவர்த்தியாகி தனகாரன் வீட்டில் இருக்கார். அந்த வீட்டில் குரு கூட சம்மந்தப்படுறாரு, சூரியன் கூட சம்மந்தப்படுறாரு, லாபாதிபதி கூட புதன் சேர்ந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ உங்கள் நீங்கள் எடுக்க முயற்சிக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும். அதே போல் நீங்கள் தொழிலில் வந்து லாபம் இல்லைன்னு நினச்சிட்டு போய் இனிமேல் லாபம் உண்டாகும். இப்போ இவ்வளோ காலம் லாபம் இல்லையான்னு கேட்டுறாதீங்க. அந்த லாப பணம்லாம் இனிமேல் வரும். இவ்வளோ காலம் வேறு செலவு பண்ணிங்க, இப்போ செலவுகள் குறையும். முக்கியமாக செலவுகள் குறையும். சொந்த பந்தத்துக்கிட்ட இருக்கிற விரோதங்கள் மாறும். சொந்த பந்தத்துக்கிட்ட இருக்கிற விரோதங்கள் மாறும். அதில் மாற்று கருத்தே இல்லைங்க, அவ்வளோ சிறப்பாக இருக்கும். என்ன சொல்லலான்னா ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு நான் தெளிவாக சொல்வேன். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அப்படிங்கிறது மிக மகிழ்ச்சியான விஷயம்தான். வார ஆரம்பம் வேணுமா, உங்களுக்கு விரயத்திலேருந்து சந்திரன் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபஸ்தானத்துலாம் சஞ்சாரம் பண்ணுறாரு, அதிகமாக ஜென்மத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போ இந்த வாரமே உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இப்போ நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ஒரு பெரிய விஷயம் எதிர்பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ மரம் வச்சிட்டிங்க, பழம் பழுத்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஒவ்வொரு பழமாக தானே ஃபஸ்ட்டு பழுக்கும், எடுத்த உடனே எல்லாமே மொத்தமும் பழுத்துறது இல்லையா? இப்போ அந்த மாதிரி முதல் காய் பழுத்துருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த வாரத்தில். அதுக்கடுத்து ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னாப்பா அடுத்த வாரம் அடுத்த நாளே நல்லாயிருக்குன்னு பார்த்தா 2 மாதம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுங்கள். எதுக்குன்னா அது முழுதாக பழுத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லாபத்தை நீங்கள் பறிச்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் உண்மை. துலா ராசிக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இது சும்மா வார்த்தைக்காகவோ இதுக்காகவோ நான் சொல்லலை, நீங்கள் அனுபவிப்பீங்க. நல்லது சத்தியமாக நடக்கும். இது சிவன் மேலே ஆணை. ஏன் நான் சிவன் பெருமான் மேலே ஆணை சொல்கிறேன்னா, இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா புதன் சூரியன் சேர்க்கை நடக்குது. புதன் சூரியன் சேர்ந்தாவே என்னென்னா பெருமாளும் சிவனும் சேர்ந்தா ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி நன்மை தரக்கூடிய ஒரு இடத்துல கூட சந்திரனும் இணைகிறாரு, கூட குருவும் இணைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மிக பொன்னான காலம். மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி 2வது ஸ்தானத்தில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னுங்கிறது சொல்லவே முடியாது. இது ஒரு அதிசயமான ஒரு ஸ்தான பலன். அதாவது 2வது ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான், சந்திர பகவான், இந்த 4 கிரகமும் உங்களுக்கு இணையுது இல்லையா, அந்த இணைவுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நிறையா வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க, நிஜமாக கிடைக்கும். நீங்கள் நம்பலாம், கட்டாயம் உண்டு. தயவு செஞ்சு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா போ அப்படின்னு சலுப்பு, இந்த சலுப்பு தயவு செஞ்சு வேண்டாங்க. லைஃப்பில் வந்து சலுப்புங்கிற விஷயமே இருக்கக்கூடாது. அந்த படாதீங்க எப்போவுமே, ஓ போ நான் எல்லாம் பண்ணிட்டேன், ஒன்றுமே இல்லை, என்ன லைஃப் அப்படி. அந்த அதோட கொடுமையாக வாழ்ந்தவங்களாம் நம்ம பூமியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய அளவில் வாழ்ந்த விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் ரஜினி சாரோட லைஃப்பில் எடுத்துட்டிங்களா, சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொன்னார், நான் ஆரம்பத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். ஒரு ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டேன், ரொம்ப ரொம்ப விஷயம், ஒரு சாப்பாடுனா கூட இல்லாமல் கூட நான் தூங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. அந்த வாய்ப்பை நீங்கள் அந்த நீங்கள் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கிடைக்கிற வாய்ப்பை இதுதான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துக்கிற ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினச்சி நீங்கள் பயன்படுத்துங்க. மிகப்பெரிய அளவில் வரலாம். நம்ம எல்லா வாய்ப்பையும் நம்ம தட்டி கழிச்சிட்ருக்கோம். எப்போவுமே சாதாரண விஷயமாக இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் அவரையே எடுத்துக்கிறேன் திரும்ப. ஏன் நான் அவரையே எடுத்துக்கிறேன்னா, ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவர் தனியாக வந்தார், ஒரு புது மொழி அதிகம் இல்லை, அதாவது ரொம்ப அதிகமாக பழக்கம் இல்லாத ஒரு மொழி, அதில் வந்து நடிக்கிறார். அதில் ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு மூவியில் ஒரு கெஸ்ட் ரோல் தான்.
நல்லாயிருக்கும் வந்து பண்ணுங்க அப்படின்னா ஒரே ஒரு அந்த சீனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு சீனும் நடித்தார். ஆனால் அவர் அதை அந்த வாய்ப்பை அது எவ்வளோ சரியாக பயன்படுத்தினாலே நம்மளுக்கு கிடச்சிக்க கடவுள் கொடுத்த பொண்ணான நேரம் இதை நான் சரியாக காட்டணும் எனக்கான அச்சீவ்மெண்ட் இது என்னை நிரூபிக்கிறதுன்னு அப்படி நினச்சி அவர் பண்ணார். அதே போல் உங்களுக்கு கடவுள் இந்த டைமில் நல்ல வாய்ப்புகள் கொடுப்பாரு, இந்த மாதத்தில் அந்த வாய்ப்புகள் எல்லாம் வரும், அதை நீங்கள் பயன்படுத்துங்க. மிகப்பெரிய அளவில் வருவீங்க, இதை யோசிச்சுக்கோங்க, குடிச்சு வச்சுக்கோங்க. கட்டாயம் துலாம் ராசிக்கு இது என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்னு சொல்லுவேன். நீங்கள் நினச்சி பார்க்காத வாய்ப்பாக அது இருக்கும், நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதில் மாற்றுக்கு அடுத்தே இல்லை, நோட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஒரு மாதம் கழித்து கட்டாயம் எனக்கு கீழே இருக்கு கமெண்ட் பாக்ஸெல்லாம் போடுங்க. ஒரு மாதம் கழித்து வேறு கமெண்டில் கூட போடுங்க, அப்போ சொன்னீங்களே கரெக்டாக நடந்ததா நடக்கலையா அப்படின்னு. நடந்துடும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. கட்டாயம் முயற்சி, அதாவது நான் என்னென்னா அந்த விஷயத்தை ஏற்றுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேரும், நல்ல வாய்ப்புகள் வரும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல காலம்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு காலம் மறுபடியும் வருமா அப்படின்னா யோசிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து. துலாம் ராசிக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம், முயற்சி பண்ணுங்கள், அதை நிறையா பேர் உணர்வாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், வருகிற வாய்ப்பை எவன் ஒருத்தர் கரெக்டாக பயன்படுத்துகிறாரோ அவர் மிக சிறந்த ஞானியாக மாறுவார். இளையராஜா சார் முத முத இசையமைக்கும் போது கரண்டு போயிருச்சான், என்ன போச்சு கரண்டு போயிடுச்சு. சினிமாவில் ஒரு விஷயங்கள் இருக்குது, சென்டிமெண்ட்டு பார்ப்பாங்க. நம்ம ஜோசியத்துலேயும் சென்டிமெண்ட் பார்ப்போம், அதாவது பிரஷனான்னு சொல்லுவோம், அங்கேயும் ஒரு சென்டிமெண்ட் பார்த்தாங்க. பார்த்துருந்தாங்களா இன்றைக்கி இளையராஜா இல்லை, நான் சென்டிமெண்ட் பார்க்க வேண்டான்னு இங்கே பதிவு பண்ணல. அந்த முயற்சி நம்பிக்கையாக அவருக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது, இளையராஜாவை சொன்ன அந்த தயாரிப்பாளருக்கும் நம்பிக்கை இருந்தது, அந்த இயக்குநருக்கும் பாரதி ராஜாவுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் இளையராஜா சார் நம்மளுக்கு இன்றைக்கி இத்தனை நைட்டில் தூங்குகிறோம் அப்படின்னு நிம்மதியாக தூங்குறோம்னா இளையராஜா சாங் தானே, வேற என்ன. அந்த மாதிரி அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஏன் துலா ராசிக்கு இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன் அப்படின்னா ரெண்டு காரணம் இருக்குது. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இதை மட்டும் கரெக்டாக சொல்லுப்பா, இதை சொல்லிடாத நல்லதா அப்படிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, நிறையா நாள் சொன்னீங்க இல்லையா, இது தாங்க நல்ல நாள். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வருகிற வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ஜெயிச்சிருவீங்க, நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது, இப்படி ஒரு கிரக அமைப்பு நல்ல அதாவது 12 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னால்தான் சூரியன் குரு சேருவார், சந்திரன் கூட சேர்ந்துருவார், ஆனால் அந்த புதன் அந்த இடத்துல வராரா அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். அந்த நேரத்தில் ஆய்வு பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம அடுத்தது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதான் சொல்கிறேன், இது ரொம்ப நல்ல நேரம், ஃபாலோ பண்ணுங்கள். இல்லத்தரசிகளுக்கு ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாரமாக இருக்கும், உங்களுக்கு ப்ரொமோஷனோ இல்லை உயர் பதவியோ கட்டாயம் கிடைக்கும். வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் இந்த டைம் யூஸ் பண்ணுங்கள், வேலை உண்டு, அதை யோசிக்கவே வேண்டாம், நல்ல வேலை நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். மாணவர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு வாரம் சொல்லலாம். வியாபாரிகள் கட்டாயம் மிஸ் பண்ணாதீங்க, வருகிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தொழிலில் பன்மடங்கு லாபங்கள் கொடுக்கும், மறந்துடாதீங்க. பொதுவாகவே துலாராசினியர்கள் இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க, இந்த வாரம் மட்டும் இல்லை இந்த மாதத்தையே சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு மிக அரிய வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்பு உங்கள் கதவை தட்டுது, நீங்கள் திறந்து வாய்ப்பு கூட பயணிக்க ஆரம்பிங்க. அந்த வாய்ப்பு சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட யோசிக்காதீங்க, அது உங்களுக்கு அதிக வெற்றியை தரும், யோசிச்சிடாதீங்க. என்னப்பா எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க, அதில் தான் உங்களுக்கு அதிக நன்மையே உண்டு. அதில் எது கிடைச்சாலும் நீங்கள் யோசி கண்ணை மூடிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், அதில் அதிக வெற்றி கிடைக்கும், மாற்று கிடைத்தே இல்லை. புதிய தொழில் புதிய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதிக நன்மைகள் கொடுக்கறதுல இந்த வாரம் மாற்று கிடைத்தே இல்லை. மலேசியா அன்பு சகோதர சகோதரிகளே, மலேசியா நான் வரணுங்கிறது அடுத்த மாதம் நான் முடிவு பண்ணியிருக்கேன், அதாவது ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நான் வருவேன். தேதி மட்டும் நான் ஃபிக்ஸ் ஆகலை, கூடிய வரையில் அதுவும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ப்ளஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பதிவு பண்ணுறேன்னா, அங்கே நான் வந்த அந்த 5 நாட்களில் ஒரு 10 குடும்பங்களை மட்டும் என்னால் சந்திக்க முடியும். அதனால் உங்களை அந்த 10 குடும்பங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு முன்பதிவு பண்ணிக்கோங்க. என்ன வாய்ப்பு இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க கட்டாயம் அந்த முன்பதிவு பண்ணிக்கோங்க, கட்டாயம் அவ்வளோதான் சந்திக்க முடியும். மற்ற நேரங்களில் நான் வந்து கோவில் வழிபாட்டுக்காக வரேன், முக்கியமாக 10 மலை முருகனை தரிசனம் பண்ணியாகணும், அவரோட அருளும் அங்கே இருக்கிற மகா மாரியம்மனோட கோயிலில் அந்த அம்பாவை தரிசனம் பண்ணியாகணும், அதற்கான உத்தரவு பகவானோட அருளால் கிடைச்சிருக்கு, அவங்கள சந்திக்க நான் வருகிறேன் கட்டாயம். அதே போல் அன்பு உறவுகளாகிய உங்களையும் சந்திக்கிறேன், அது ஒரு 10 குடும்பங்களை மட்டும் சந்திக்க முடியும். விருப்பம் இருக்கிறவங்க கட்டாயம் முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி. கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், நமக்கே நமக்கான புது சுற்றுலா அனுபவத்திற்கு
12 ஆண்டுகள் சுற்றுலா துறையில் அனுபவம் கொண்ட 45 நாடுகளுக்கும் மேலாக சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டின் ஒரே சுற்றுலா நிறுவனம். ஃபாரின் கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் சேலம் வந்து விடுற வரைக்கும் உள்ள சேஃப்டி மெயினா பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்தியன் ஃபுட் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. உலகத்தில் எங்கேயும் எப்போதும் சுற்றுலா செல்ல ஒரு புது அனுபவத்திற்கு கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மைகளை பார்த்தலாம். இந்த வாரத்தில் உங்கள் சந்திராஷ்டிரம்லாம் எதுவும் இல்லைங்கிறதே மகிழ்ச்சியான விஷயங்கள் கூட. ஏழரை சனி பாதச்சனி அதெல்லாம் பயமே வேண்டாம். ஜென்ம குரு பற்றியும் பயம் வேண்டாம். பயம் வேண்டாங்கிறையே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. ரெண்டு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான அங்கீகாரம் கட்டாயம் உண்டு. அதில் எந்த மாற்றுக்கடத்தில் கொஞ்சம் லேட் ஆகும், அதுதான் உண்மை. புரியலையா? கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறானே. ஏன்னா குரு ஜென்மத்தில் இருக்கும்போது அலைச்சல் கொடுப்பாரு, திரும்ப திரும்ப அந்த காரியம் செஞ்சாகணும். அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஏன்னா அது உங்களுக்கு நல்லதுக்கு தான். ஏன்னா மறுபடியும் அந்த மிஸ்டேக் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறதுக்கு தான் அந்த ஒரு விஷயம் நடக்குது. இந்த விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்க நம்புகிறேன். அதே போல் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப தேவையான விஷயம் எனக்கு தோணுது. அதனால் விருச்சிகராசிக்காரரை கூட நான் அதை பகிர்ந்துக்கிறேன். என்ன விஷயம்னா, சமீபத்தில் ஒரு விஷயம் தெரியும், இந்த அங்கீகாரம் இருக்கும்போது என் மைண்டில் டக்குன்னு உதிச்சது. அதனால் இப்போ நீங்கள் இளையராஜா சாருக்கு வந்து ராயல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது அவர் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நிறையா சஜஷன் போயிட்டுருக்குது. என்னோட கருத்து, தனிப்பட்ட முறையில் இளையராஜா சார் மேலே நான் வச்சுருக்கிற என்ன சொல்லலாம், ஒரு அளவு கடந்த பக்தின்னு நான் சொல்லலாம், ஒரு வெறியன்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய வார்த்தை இருந்தாலும் அதை நான் அவருக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறையா கண்ணீரை எனக்குள்ளே வர வச்சது அவரோட பாடல்கள். இன்றைக்கும் ஒரு சில பாடல்கள் கேட்டால் இந்த நிமிஷமும் என் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அந்த பாடல்கள்லாம் கேட்டிருக்கேன், ஆனந்தமாக சிரித்த பாடல்கள் நிறைய கொடுத்துருக்காரு. நான் லைஃப்பில் என்னை மறந்து அப்படி சந்தோஷமாக சிரித்து கொண்டாடின பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கு அந்த பாட்டை விட்டால் உலகத்தில் யாராலையும் இசையமைக்க முடியாது, அதில் இளையராஜா சாரை அடிச்சிக்கவே முடியாது. அப்படியாப்பட்டவருக்கு கண்டிப்பாக நாம் அங்கீகாரம் கொடுத்தாகணும், ராயல்ட்டி கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்படி ராயல்ட்டி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஓட்டு வங்கி வச்சாங்களா இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் வச்சாங்களா, என்னோடய முதல் ஓட்டை நான் அவருக்கு போடுவேன் ராயல்ட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டு காரணம் இருக்குது. மைக்கேல் ஜாக்சன் அவர் வந்து ஆல்பம் பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய பாடகர் டான்சர், ஆனால் அவருக்கு ராயல்ட்டி இருக்குது. இதே இளையராஜா சார் ஒரு அமெரிக்காவிலேயே பிறந்திருந்தால் நிஜமாக அவருக்கு ராயல்ட்டி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி 1000 படங்களுக்கு மேலே இசையமைச்சிட்டு 1000 இல்லை கோடிக்கணக்கான மக்களை சந்தோஷமாக வச்சுருக்கிற இளையராஜா சார் ராயல்ட்டிக்காக நம் கேட்டுக்கிட்டு இருக்கார். இதுக்கே நம்ம வெக்கப்படணும், வேதனை கண்டிப்பாக படணும். எனக்கு வேதனையாக இருக்குது, அதனால் நான் பயந்துக்கிறேன். எப்படி விருச்சிக ராசிக்காரலாம் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எனக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டத்துக்கு எனக்கு லாபமே இல்லையே, இவ்வளோ உழைச்சும் எனக்கு வருமானம் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கோ, அதோட அதிக ஏக்கம் இளையராஜா சாருக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இந்த ஏக்கம்ங்கிறது வந்து அதுக்கான உரிமை அவர்கிட்ட உண்டு. ராயல்ட்டி கட்டாயம் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அவரோட இசைக்கான அங்கீகாரம் கட்டாயம் வேணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் வந்தால் ஓட்டு கூட எடுங்க, ஓட்டு கூட வைங்க, கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு. ராயல்ட்டி கொடுக்கறதுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து, அதை நான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் விருச்சிக ராசி நேயருக்கும் ராயல்ட்டி உண்டு, உங்களுக்கும் நல்ல நேரம் பிறக்கும் ரொம்ப மிக விரைவிலே. உங்கள் கூட இருக்கிற புதன் இவ்வளோ காலம் வக்கரத்தில் இருந்தார், வக்கரத்தில் புதன் இருந்தாவே தயக்கம் அதிகம் இருக்கும், தயக்கத்தை தூர தூக்கி போடுங்க. நல்லதை யோசிங்க, வெற்றி தானாக வரும், நல்ல சிந்தனைகள் தானாக வரத்துக்கு கட்டாயம் மகானோட வழிபாடு பண்ணுங்கள். நான் எப்பவுமே சொல்லுவேன், குரு பகவான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்காருன்னா யோசனைக்கே வேண்டாம், மகான்களோட பாதத்தில் விழுங்க. உங்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மதிங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவும் மதிங்க, உங்களை மேதை அதிகாரியை மதிங்க. ஏன்னா அவங்க தான் கற்றுக் கொடுக்குறாங்க, இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படின்னு வேலையை கொடுக்குறாங்க. இவங்களுக்கான ரெஸ்பான்சிபிள் மரியாதை நீங்கள் செலுத்துங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் நன்மைகள் வரும். அதில் சூரியன் புதன் சந்திரன் குரு இந்த 4 கிரகம் ஒரு சேர சேரப்போகுது, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். புதன் வக்கரமானதுக்கப்புறம் சேர்றது ரொம்ப விசேஷம், அது ரொம்ப நல்லது. அதை மிஸ் பண்ணாமல் இந்த வருஷம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமை திதி வருது இல்லைங்களா, கரெக்டாக சொல்லணுமா தான் உங்களுக்கு சனிக்கிழமை வருது, அந்த 8ஆம் தேதி. அந்த சனிக்கிழமை வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, லக்ஷ்மியோட பூஜைக்கு தயாராகிக்கோங்க. அந்த தொடர்ந்து 11 நாள் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிரதமையில் விரதம் ஆரம்பிச்சிங்களா, பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சிங்களா, 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்களா ஏகாதசியாக வரும், 12ஆம் தேதி துவாதசி. அந்த துவாதசியில் லக்ஷ்மி லக்ஷ்மி அம்பாளுக்கு ஹோமங்கள் பண்ணுங்கள். அந்த 11 நாள் லக்ஷ்மியோட மந்திரங்களை சொல்லுங்கள்.
இந்த மந்திரங்கள் சொல்லும் போது நல்லதே நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். கூடவே இன்னொரு பிரார்த்தனை சேர்த்துங்க, இளையராஜா சாருக்கு சீக்கிரம் ராயல்ட்டி கிடைக்கணுங்கிற பிரார்த்தனை நான் ஆரம்பிக்க போகிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து ஆரம்பிங்க. ஏன்னா கட்டாயம் இது தேவை. நிறைய பேர் அவரை ஏதோ சும்மா அப்படிங்கிற மாதிரி தவறாக சித்தரிக்கிறாங்க. ஒரு சில பேர் என்னமோ ராயல்ட்டிங்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இளையராஜா சாருக்கு ராயல்ட்டி கொடுக்கணுங்கிறது என்னோட கருத்து, இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதில் நான் உறுதியாக இருக்கிறேன், உண்மையாகவும் இருக்கிறேன். அதே போல் நான் வணங்குற ராகவேந்திராகிட்டையும் இந்த பிரார்த்தனை நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து ரஜினி சார் எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப முக்கியத்துவமாக தெரிஞ்சாரோ, அதோட முக்கியம் இளையராஜாவோட சாங்ஸ். அந்த முதல் சாங்கில் அந்த குழந்தை பாடுற அந்த பாட்டு இருக்க, அன்னைக்கு அழுத கண்ணீர் இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணில் இருக்குது. குருவே சரணங்கிற பாட்டு கட்டினா நான் தேம்பி தேம்பி அழுதுருவேன். அந்த அப்படி அப்படியே நான் அப்படியே ராகவேந்திரா நம்ம கண்ணு முன்னாடி ஜீவசமாதி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டாந்தார் பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க, பார்த்தீங்களா தெரியும், அப்படி புல் அடிக்குதுங்க. அதுதாங்க இளையராஜா சார். அப்படியாப்பட்டவர் பேரை சொன்னாவே இப்படின்னா அவருக்கு ராயல்ட்டி கொடுக்கணும் தானே, கட்டாயம் கொடுக்கணும். பிரார்த்தனை பண்ணுவீங்க நம்புகிறேன். அடுத்ததாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் புதன் வக்ரம் விபத்தியாவது ரொம்ப சிறப்பு, கட்டாயம் நல்லது நடக்கும், பயப்பட வேண்டாம். இல்லத்தரசிகளுக்கு சொந்த பந்தம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாறும். ஏன் அதை பற்றி பேசணும்னா, புதன் வக்ரமானவே சொந்தக்காரன் கூட பிரச்சனை வரும், இது இயற்கை. இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறது நல்ல விஷயங்கள் தான். அதே போல் ஜென்மகுரு அலைச்சல் கொடுக்கும், பாராட்டி கிடைக்காதுன்னு நினச்சிட்ருப்பீங்க, ஒன்றும் பயந்துக்காதீங்க, பாராட்டு பின்னாடி கிடைக்கும், நல்லதே நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இது ரொம்ப நல்ல வாரம்னு சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்படுறனே ஆனால் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கவலை இருக்கும், இனிமே அது மாறும், ரொம்ப நல்லது நடக்கும். பண விஷயத்தில் நிறையா லாபங்கள் வரும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ரொம்ப காலமாக நீங்கள் ஒரு பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே போல் மாணவ மாணவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் புதன் குரு சந்திரன் இதெல்லாம் இந்த நான்கு கிரகம் இணைகிறது ரொம்ப நல்லது தம்பிங்களா. இந்த டைமில் உங்கள் எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் பேசுங்க, உங்கள் குடும்பத்தார் கூட மன விட்டு பேசுங்க, ரொம்ப முக்கியம், மறக்காமல் அதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்களா, வியாபாரிகள். எவ்வளோ கஷ்டப்பட்டும் இன்னும் லாபம் இல்லையே, அசில் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யும். அந்த புதன் மாறிட்டதுக்கப்புறம் கட்டாயம் லாபம் உண்டு, லாபம் போன வகையில் வந்த நஷ்டத்தை சரி கட்டிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தலை. பொதுவாகவே புதன் வக்ரங்கிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அதிக அதிக நன்மைகள் தருது, கட்டாயம் உங்களுக்கு ராயல்ட்டி கிடைக்குங்கிறதுல என்னோட கருத்து. இளையராஜா சாருக்கும் ராயல்ட்டி கிடைக்கணுங்கிறது மீண்டும் நான் அதை பதிவு பண்ணுறேன். ஏன்னா உங்களவு அதாவது இந்த ராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்தில் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதே போல் அந்த வழியாட அருமை உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அதே போல் இளையராஜா சாருக்காக ஓட்டு எடுக்க சொல்லுங்கள், கட்டாயம். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இது இந்த தகவலை யாருக்கு போனால் ஓட்டு எடுப்பாங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஓட்டு கொடுத்தாங்களா கட்டாயம் என்னோடய முதல் ஓட்டை நான் பதிவு பண்ணுங்கிறத சொல்கிறேன். மலேசியா அன்பு சகோதர சகோதரிகளே, மலேசியா நான் வரணுங்கிறது அடுத்த மாதம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நான் வருவேன். தேதி மட்டும் என்னை ஃபிக்ஸ் ஆகலை, கூடிய வரையில் அதுவும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ப்ளஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பதிவு பண்ணுறேன்னா, அங்கே நான் வந்த அந்த 5 நாட்களில் ஒரு 10 குடும்பங்களை மட்டும் என்னால் சந்திக்க முடியும். அதனால் உங்களை அந்த 10 குடும்பங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு முன்பதிவு பண்ணிக்கோங்க. என்ன வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க கட்டாயம் அந்த முன்பதிவு பண்ணிக்கோங்க, கட்டாயம் அவ்வளோதான் சந்திக்க முடியும். மற்ற நேரங்களில் நான் வந்து கோவில் வழிபாடுக்காக வரேன், முக்கியமாக பத்துமலை முருகனை தரிசனம் பண்ணியாகணும், அவரோட அருளும். அங்கே இருக்கிற மகா மாரியம்மனோட கோயிலில் அந்த அம்பாவை தரிசனம் பண்ணியாகணும், அதற்கான உத்தரவு பகவானோட அருளால் கிடைச்சிருக்கு. அவங்கள சந்திக்க நான் வருகிறேன் கட்டாயம். அதே போல் அன்பு உறவுகளாகிய உங்களையும் சந்திக்கிறேன், அது ஒரு 10 குடும்பங்களை மட்டும் சந்திக்க முடியும். விருப்பம் இருக்கிறவங்க கட்டாயம் முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி. தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, 7.5 சனி குரு 12 இத்தனை சிக்கலையும் தாண்டி ரொம்ப திறமையாக அவங்க பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கே என்னோடய வாழ்த்துக்கள். 7-10 கூடிய புதன் வந்து 12 இருக்கிறதே தப்பு, அதுலேயும் வக்ரம் இருந்தது அதோட தப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகிட்டார், அது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான், இளைய சகோதரன் வகையில் தேவையில்லாத பிரச்சனை மனக்கசப்புகள் வந்துகிட்டு இருக்கு, பொறுமையாக கையாண்டிங்களா வெற்றி உங்களதாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. 2ஆம் இடத்துலக்கேதும் 8ஆம் இடத்துல ராகும் இருக்காது, 8ல் ராகு இருக்குமோ உடல் ரீதியான சின்ன சின்ன பயங்கள் கொடுத்தாலும் பயமே வேண்டாம். தொழில் ரீதியாக நல்ல முடிவெடுங்க, தொழில் ரீதியாக முதலீடு பண்ணுங்கள், லாபங்கள் கொடுக்கும்.
வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம்னு நான் தெளிவாக சொல்லுவேன். ரொம்ப ஒரு முக்கியமான காலமாக இது இருக்குது. ஏன்னா கட்டாயம் அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்லலாம், உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும், தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற மனக்குழப்பங்கள் நீங்கும். மெயினாக கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சிக்கல், உங்கள் ரெண்டு பேர்த்து கூட நல்லாக்குது, அவங்க சொந்தக்காரங்க வகையில் இருக்கிற வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே மாறும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கிற மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தொழிலில் இப்போ புது செலவுகள் பண்ணியாகணும், அந்த செலவு உங்கள் நன்மைக்கு தான். செலவு டபுள் மடங்காக ஆகும். ரெண்டுன்னா இப்போ ஒரு 10,000 செலவு பண்ணுறீங்க தொழில் அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் செலவு கொடுக்கும், இல்லை ஒரு 12,000 ரூபாய் செலவு கொடுக்கும். அது லாபம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஏன்னா புதன் பயிற்சி ஆகிடுச்சுன்னா இன்னும் அது அதனோட லாபத்தை நீங்கள் 3 மடங்கு எடுத்துடலாம். அதனால் இப்போ அதை செலவு பண்ணுங்கள், அது நல்லது தான், யோசிக்காதீங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. இல்லத்தரசிகளுக்கு ஒரு சிறப்பான வாரம்னு சொல்லலாம். புதிதாக வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தைங்க கூட அதிக அன்பு செலுத்துவீங்க, அதிக நேரம் செலுத்துவீங்க. இல்லத்தரசிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், இரவில் வந்து 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக தனுசு ராசி பெண்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்களா 100% ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கான ஒரு விஷயங்கள் தான், அதாவது 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வீட்டில் ஒரு சில சுவாமிகளோட மந்திரங்களை படிங்க. அதுவும் குறிப்பாக இப்போ மகாலட்சுமியோட விரதம் வருகிறது, வருகிற சனிக்கிழமையிலேருந்து 11 வாரம் தொடர்ந்து இரவில் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2 மணி நேரம் அதாவது அவங்களோட 108 அஸ்தோதரம் சொல்லுங்கள், அவங்களோட மந்திரங்கள் படிங்க, அவங்களோட கதைகளை உங்கள் குழந்தைகள் சொல்லுங்கள். இது நீங்கள் மட்டும் பண்ணாதீங்க, குடும்பத்தோட குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாம் உட்காந்து சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். இரவில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 2 மணி நேரம் இந்த விழா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சுவாமிக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நைவேத்தியமாக படைத்து ஏதாவது கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை தீரணும், வறுமை நீங்கணும், குடும்பம் ரொம்ப அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இதை பண்ணுங்கள், பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப விசேஷமான நாள், மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறா, கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லது. லக்ஷ்மியோட படத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் பண்ணுங்கள். ஒரு 11 நாள் ஒரு விரதமாக இருந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் வரும். இதை செஞ்சுட்டு 12ஆம் நாள் துவாதசி அன்னைக்கு என்ன செய்யணும், நல்லா பொங்கல் வச்சு பாயாசம், 3 வகை பாயாசம் செய்யுங்க, 3 வகை கேசரி செய்யுங்க. கடையில் போய் நல்லா அல்வா இனிப்பாக வைங்க, ஏன்னா லக்ஷ்மிக்கு பிடிச்சது இனிப்பு. ஃபுல்லாக இனிப்பாக வச்சு எல்லாம் படைச்சி தானம் பண்ணி 4 பேர்த்துக்கு தானமாக கொடுங்க. அதுவும் குழந்தைங்களுக்காக தானமாக கொடுங்க. அதெல்லாம் அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும், சரிங்களா? மறக்காமல் அதை பண்ணுங்கள் சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கு ரொம்ப சுபிச்சம், மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 2 மணி நேரம் இந்த விஷயம் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது, மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் திரும்ப வரணுமா இருந்தால் 1 வருஷம் காத்திருக்கணும், சரிங்களா? அதனால் செஞ்சுருங்க. லக்ஷ்மியோட அருள், கடன் பிரச்சனை நீங்கும், குடும்பத்தில் அமைதி வரும், எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். பெரியவங்க, மாமியார், மாமனார் யார் இருந்தாலும் உட்காருவீங்க, குழந்தைங்க யார் இருந்தாலும் உட்காருவீங்க, கணவர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டார்னா உட்காருவீங்க, உட்கார வச்சு பூஜை பண்ணுங்கள். ஒரு சந்தேகம் வரும், நான் 8 மணிக்கு தான் வேலையிலேருந்து வீட்டுக்கு வருவேன், நான் எப்படி பண்ணலான்னு நினைப்பீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. வெளியிலேருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள். வீட்டிலே இருந்தீங்களா ஏமாந்துடாதீங்க, 7 மணிக்கு ஆரம்பிச்சுருங்க, ஓகேவா? 7 மணிக்கு பூஜை ஆரம்பிச்சிங்களா, 8 மணி 9, 2 மணி நேரம் தொடர்ந்து பண்ணணும். ஒவ்வொருத்தராக படிங்க, ஒவ்வொருத்தராக கேளுங்க. இப்போ நீங்கள் ஆரம்பித்து படிச்சிங்கன்னா அடுத்து உங்கள் பெரியவங்க அந்த அம்மாவை படிக்க சொல்லுங்கள், இல்லை குழந்தைங்களை படிக்க சொல்லுங்கள், குழந்தைங்களுக்கு கதை சொல்லுங்கள், லக்ஷ்மி பற்றின கதைகள் சொல்லுங்கள். இது எல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சீங்களா லக்ஷ்மி உங்கள் இல்லத்தில் வருவாள், மறந்துடாதீங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்களா, மாணவர்களுக்கு ரொம்ப நல்லதுப்பா. மாணவர்களே, அம்மா கிட்ட சொல்லி கண்டிப்பாக 2 மணி நேரம் இந்த 11 நாளும் இதை ஃபாலோ பண்ணிவிடுங்கப்பா. டியூஷன் போகிறதுனா கூட அப்புறம் பண்ணிக்கலாம், ஏன்னா குடும்பத்துக்கு லக்ஷ்மி தேவை. அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, அப்பா இவ்வளோ உழைச்சோம், நம்ம வீட்டில் இன்னும் கொஞ்சம் வறுமை இருக்குது இல்லையா, அந்த வறுமை போகணுமா தான் லக்ஷ்மியோட அருள் வேணும். மறக்காமல் சொல்லி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக வியாபாரிகளுக்கு, உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இதை ஃபாலோ பண்ணுங்கள். வியாபாரத்தில் அதிக லாபம் வரும். புதனோட இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் கட்டாயம் நல்லது நடக்கும். புதிய முதலீடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் இந்த வாரத்தில் லக்ஷ்மி பூஜை பண்ணி மகத்தான வெற்றி அடையணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு தரும் இந்த வார நன்மைகள் என்ன தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு யோக அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அவர்கள் 11ஆம் இடத்தில் இருந்தும் லாபம் இல்லையங்கிற கவலை இனி உங்களுக்கு இல்லை. ஏன்னா புதன் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது ரொம்ப ரொம்ப தேவை. அதுவும் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. புதன், உங்களுக்கு குரு, சந்திரன், இவங்க எல்லாமே நன்மை தரும். சூரியன் அந்த இடத்துல உங்களுக்கு அவ்வளோ நன்மை தரமாட்டார், அவரது லாபத்தை குறைப்பார். இருந்தாலும் புதன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க தயாராக இருக்கார்.
புதனும் அக்கரமாகி சூரியன் அங்கே இருந்தனால தான் அவங்க ரெண்டு பேரும் பலம் சேர்ந்தனால தான் அவங்களுக்கு அந்த லாபம் தெரியல. கஷ்டங்கள் எவ்வளோ வந்தது, மனக்குழப்பங்கள் இருந்தது. மெயினாக மனக்குழப்பம், டென்ஷனு, அதே வேலை திரும்ப திரும்ப செய்யணும், அங்கே போனால் மேனேஜர் கத்துறது, இங்கே வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃபு கத்துறது, இல்லை ஒரு பொண்ணு வேலைக்கு போட்டிருந்தா அங்கே திட்டு வாங்கிட்டு இங்கே வந்து கணவர்கிட்ட திட்டு வாங்குறது, இந்த மனக்குழப்பத்தில் நீங்கள் இருந்தீங்க, இது எல்லாம் நீங்கள் போகுது, இது எல்லாம் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. இனிமேல் பரவாயில்ல, நீங்கள் எந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த இனிமேல் புரிஞ்சுக்குவாங்க, உங்களுக்கான நற்பெயர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் குரு 11 வந்தால் நல்லது நல்லதுன்னு அத்தனை கற்று கத்துனீங்களேப்பா, எங்கப்பா உண்மை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, எல்லா ஜோசியரும் சொல்லிட்டீங்கப்பா. எந்த யூடியூப் சேனலில் போனாலும் குரு பேச்சு பலன் போட்டால் மகரத்துக்கு ஆகா ஓகோன்னு சொன்னாங்க, ஒன்றும் நடக்கல மறுத்துப்படுத்துங்களா, இனிமேல் நல்லது நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க. அதுவும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும், உங்கள் கௌரவம் உயரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த வாரத்தில் அவ்வளோ நல்லது நடக்கும், புரிஞ்சுக்குவீங்க. இனிமேல் இப்போ இந்த வாரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுமூகமாக இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், முன்னந்ததோடு அந்த மாற்றங்கள்லாம் வரும், அதை நீங்கள் ஆரம்பத்திலே பார்ப்பீங்க, 2ஆம் தேதியிலேருந்தே கவனிப்பீங்க. ஆமாம் பரவாயில்ல, மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்குது, நம்ம நினச்ச விஷயம் நடந்தால் தானே நம்ம ஒத்துக்குவோம், நினைக்கிறதுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக நடந்தால் பயம் வரும் இல்லையா, அந்த பயம் இனி இல்லை, சிறப்பாக கொண்டு போதுங்க அந்த வாரம். அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருந்தது, அந்த குழப்பத்துக்கு தீர்வு வரப்போது ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொத்து ஏதாவது வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களா, அங்கே வாங்கலாம், உங்களுக்கு அங்கேயே குடியுரிமை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். நண்பர்களாகக்கூடிய பிரச்சனைகள் தீரும், மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இளத்தரசிகளுக்கு ஒரு நல்ல வாரம்னு சொல்லுவேன், சிறு சிறு சண்டைகள் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் இந்த வாரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும், ஏன்னா அது போன வாரம் தொடர்ந்ததுனால அந்த விஷயம் சொல்கிறேன், அதனால் இந்த வாரத்தில் சந்தோஷம் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் வராது. குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு சென்று வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்து தான் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா சகோதரிகளே, நீங்கள் ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைங்க கூட டெய்லியும் ஒரு மணி நேரம் பேசுங்க, எப்போவுமே டெய்லியும் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தது வந்த உடனே கொஞ்ச நேரம் மூஞ்சி கை கால் கழுவி விட்டுருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் விளையாடட்டும் குழந்தைங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாடுங்க. விளையாடுறதுனா நான் என்னப்பா விளையாடுறதுன்னு ஒரு கேள்வி வரும், அன்பாக பேசுங்க, தட்டி கொடுத்து என்ன நடந்தது, டீச்சர் என்ன நடத்துனாங்க, இதெல்லாம் கேட்டிங்கன்னா போர் அடிச்சிடும், அதனால் உனக்கு என்ன கணக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் இன்டோர் கேம்னு அந்த காலத்தில் நம்ம வச்சுருப்போம், என்ன மாதிரியான கேம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இப்போ இல்லை அந்த காலத்தில் தாயம்னு ஒரு விளையாடுவோம், அதை சூதாட்டம்னு சொல்லிப்படுறாங்க, ஆனால் அது தப்பு, அது உண்மையிலே மூளைக்கு சிறந்த மிக சிறந்த செயல், செஸ்ஸை விட தாயத்துக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தி, செஸ்ஸு அதை விட தாயத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம், ஏன்னா செஸ்ஸில் என்னான்னு பார்க்குற என்ன எங்கே இருக்குது எங்கே வெட்டணும்னு தெரியும், ஆனால் இங்கே என்னானே தெரியாது, புரியுதா, புரியுதுங்களா புரியலையா, புரியுதா, ஓகே ஓகே. தாயை விளையாடுறவங்களுக்கு இது தெரியாது, அதாவது தாயை கட்டை தெரியுங்களா, அந்த 12 கட்டம் போட்டு வேணால் பின்னாடி சைடில் இப்போ காட்டுறாங்க பாருங்களா, இந்த இதுதான் அந்த கட்டம் ப்ளஸ் தாயை கட்டன்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க, இதாங்க தாயம். இந்த ஷார்ட்டை வச்சுக்கோங்க, இதில் குழந்தைங்க கூட டைம் கிடைக்கும் போது விளையாடுங்க, ரெண்டு விஷயத்துக்கு வருது, என்ன விஷயம்னா குழந்தைங்களுக்கு ஒரு தைரியம் வரும், ரெண்டாவது கிரகங்கள் எல்லாமே, அதாவது அந்த 4 வச்சுக்கோங்க, ஆளுக்கு 4 வைப்பாங்க, சின்ன வயசில் விளையாண்டது, இப்போ குழந்தைங்க கூட தான் விளையாண்டுருக்கேன் அதனால் ஞாபகம், அந்த 4 காய் ஆளுக்கு 4 காய்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து போடணும், அப்படி போட்டோமா அதில் தாயம் உளுந்தா எடுத்து ஆரம்பித்து புள்ளியிலேருந்து 1, 2, 3 எண்ணுவோம், இது கணக்குக்கு ரொம்ப நல்லது, கணக்கு நம்ம தெரியும் ஓகேவா, இதில் ஒரு கணக்கு கற்றுக்குவோம், அதுக்கு அடுத்தது நம்ம மைண்டில் பண்ணுவோம், அடுத்து எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு நம்ம எண்ணத்தை நினச்சி அங்கே விடுவோம், காயினை போடுவோம், அது போட்டால் அது வருதுன்னா கரெக்டாக நம்ம தப்பிச்சிடுவோம், இல்லை ஒருத்தர் நம்மளை அழிக்க வரான் அப்படிங்கன்னா, ஒருத்தர் ஒரு காயை வெட்டுறாங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அது வருதுன்னா நம்ம நினச்சிக்குவோம், ஐயோ இது வெட்டக்கூடாது என்ன பண்ணோம் என்னது, நாம் வந்து என்ன போடணும் இல்லாமல் அடுத்தவன் இதை தான் போடணும் அப்படிங்கிற கமாண்ட் நம்மளுக்குள்ளே வந்துடும், இவன் இதை தான் பண்ணோம் இத்தனை தான் விழுவோம் அப்படின்னு, வெட்டிட்டாலும் கவலை இல்லாமல் சரி நான் மறுபடியும் வருவேன் மறுபடியும் தாயத்தை போட்டு வந்து விளையாடணும். இந்த சுழற்சி முறைங்கிறது மூளைக்கு நல்லா சுறுசுறுப்பான வேலை, இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா சூதாட்டம் அப்படின்னு ஒத்த வழியில் முடிச்சுட்டாங்க, சகுனி ஆடினா சூதாட்டம்பா நாடே ரெண்டாக போச்சு, செஸ்ஸுன்னா செஸ் நீ பணம் கட்டி விளையாடுறது எல்லாமே சூதாட்டம் தான், அதை விட்டுருங்க, பணம் கட்டாமல் குடும்பத்தில் இதை விளையாடுங்க ரொம்ப நல்லது, புரியுதுங்களா, தாயம்ங்கிறது ரொம்ப மிக சிறந்த மூளைக்கு சிறந்த நல்ல ஒரு விஷயம், அதை விளையாடி பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும், ஆமாம் இது மூளைக்கு சிறந்த விஷயங்கள் தான், மனசும் மூளையும் ஒரு சேர வேலை செய்யக்கூடியது தான் தாயம், நல்லா தானே சொல்கிறேன், நானே குழம்பிட்டேங்க ஓகே. ஏன்னா இப்படி நீங்கள் நினைக்கிறது இங்கே காய் கையில் இப்படி நினச்சிட்டு இப்படி போட்டிங்களா அது அங்கே வரணும் ஓகேவா,
இதுதான் அந்த விஷயம். இதை நீங்கள் முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் குழந்தைங்க கூட விளையாடுங்க. விளையாடும் போது குழந்தைகிட்ட கேளுங்க, என்னம்மா உனக்கு பிடிக்கும், என்ன பிடிக்கும், என்ன நடக்குது, இந்த வாரத்தில் என்ன நிகழ்வு இருக்குது, அப்பா என்ன வேலைக்கு போகிறாருங்கிறத டிஸ்கஷன் பண்ணுங்கள், அப்பா என்ன சம்பளம் வாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்கள், மாதம் வீட்டில் என்ன மளிகை சாமான்கள் ஆகுதுங்கிறத லிஸ்ட்டில் சொல்லுங்கள், மளிகை சாமான லிஸ்ட்டு குழந்தைய எழுத சொல்லுங்கள், எழுதும் குழந்தை அப்படின்னா அவளை சொல்ல சொல்லி எழுதுங்க, குழந்தை எழுத சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் அதுக்கு தெரியும் வெண்டைக்காய் அன்றைக்கி என்ன ரேட்டு, கத்திரிக்காய் அன்றைக்கி என்ன ரேட்டுன்ட்டு. இதெல்லாம் கண்டுக்காம பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு யார் மேலே, பெற்றவங்க நம்ம மேலே தான் வரும். அதனால் சகோதரிகளே இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க நம்புகிறேன். ராசி பலனுக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம்லாம் கேட்குறீங்க, இதெல்லாம் செஞ்சீங்களா ரொம்ப நல்லது எதிர்காலத்தில், இது ஃபாலோ பண்ணுங்கள். அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது, அந்த காலத்தில் ஏன் நடந்ததுன்னா அப்பா படிக்கல அதனால் பையன் எழுத சொல்லுவாங்க, இந்த காலத்தில் படித்ததுனால நம்ம எழுத சொல்கிறதில்ல. அது ரொம்ப நம்ம தப்பான வழி பண்ணிகிட்டு இருக்கோம், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனால் குழந்தைகிட்ட இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுங்கள், வரவு செலவு கணக்கு குழந்தைங்க கூட சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி உனக்கு பிஸ்கட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, இது செலவாகுது, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டாம், நம்ம வந்து பாரம்பரிய உணவான கடலை முட்டாய், எள்ளுரண்டை இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நீங்கள் வேணால் ஆராய்ச்சி கூட பண்ணி பாருங்கள், பசிக்கும் போது ஒரு ரெண்டு கடலை மிட்டாய் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பசி எடுக்காது, அவ்வளோ சத்து கடலை மிட்டாயில் இருக்குது. புரியுதுங்களா, கடலைக்கே அவ்வளோ சக்தி இருக்குது. ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லது நடக்கும். குழந்தைங்க கூட இப்படி பேசுங்கள், ஃபஸ்ட்டு மனம் விட்டு பேசுங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னங்கிறது குழந்தைக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அப்பா என்ன கஷ்டப்படுறாரு, அம்மா என்ன கஷ்டப்படுறாங்கன்னு உணர்ந்து அந்த குழந்தை வளரும்போது ஓ நம்ம அவங்களோட குழந்தைய சரியாக வளர்த்து கொள்ளுவாங்க, இல்லைன்னா அவங்க குழந்தைய வளர்க்குறது கஷ்டமாயிடும். சரிங்களா, இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்ன சொல்லலாம், கொஞ்சம் கஷ்டம்தான் இதெல்லாம் எடுத்து உடனே சொல்லும்போது, வேறு வழி இல்லை, நல்ல விஷயங்கள் இப்படி தானே சொல்லி ஆகணும், நம்பிட்டேன். ஓகே சகோதரிகளா, செய்யுங்க. அதுக்கடுத்து மாணவர்களே இப்போ சொன்ன விஷயத்தை கேளுங்க. இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட தயவு செஞ்சு கேளுங்க, அப்பா நீ என்ன சேலரி வாங்குற, அம்மா என்ன சேலரி வாங்குற, மளிகை சாமான என்ன வாங்குறீங்க, லிஸ்ட்டு சொல்லுங்கள், நான் எழுதி தரேன், இது என்ன ரேட்டு, இது என்ன ரேட்டு, நீங்கள் போடுங்க, கூட்டல் போடுங்க, வீட்டில் இது இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை போட்டு கணக்கு போட்டு நீங்கள் கொடுங்க, ஓ மாதத்தில் இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாதம் மாதம் வீட்டில் சொல்லுங்கள். வீட்டில் ஒரு மாதத்தில் ஒரு நாள் இந்த விஷயத்தை படிங்க, குடும்பத்தோடு உட்காந்து இந்த மாதத்தில் நம்மளுக்கு இவ்வளோ வரவு, இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ நம்ம மீதி பண்ணுறோம், இவ்வளோ சேவிங்க்கு பயன்படுத்துகிறோம். கட்டாயம் உங்கள் பணத்தில் 1% சேவிங் பண்ணுங்கள், எதிர்காலத்துக்கு நல்லது. அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா, இந்த விஷயம்லாம் மாணவர்களே ஃபேமிலி கூட உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுங்கள். வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல காலம் சொல்லலாம், புதன் வக்ரம் நிவர்த்தியானது நல்லது தாங்க, உங்களுக்கு அதிக நன்மைகள் தரும். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க இந்த டைமு புதன் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது அதிக நன்மைகளை கொடுக்குது, அதை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணிங்களா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலாம். இவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு இந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். குபேர யோகமுடைய கும்பராசினியர்களே இந்த வாரம் தரும் நன்மைகளை பார்த்துடலாம். பொதுவாகவே இந்த வாரத்தில் மிக மகிழ்ச்சியான விஷயம் எதுனா புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறது, அதுவும் 10ஆம் இடத்துலேருந்து வக்ர நிவர்த்தி ஆகிறது நல்லது, தொழிலுக்கு ரொம்ப நல்லது, நீங்கள் செய்கிற தொழிலுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் வருமானம் இரட்டிப்பாக கொடுக்கறதுக்கு புதன் தயாராகிறாரு. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்க போகிறாரு, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்போ ஆரம்பிக்கிறதுனா வார ஆரம்பத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் நேரம் தான் இருக்கார், 2 நாள் தான், 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் மாறிடுறாரு. அந்த 2 நாள் ஸ்லோவாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை, ரொம்ப ரொம்ப சுமூகமாக கொண்டு போயிடும். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்திர பகவானை வேண்டிக்கோங்க. செகண்டரி வந்து பார்த்திங்களா உங்கள் ராசிக்கு ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் எங்கள் என்னென்னு பார்த்தீங்களா, ராகு ஆரம்பத்துக்குனால ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஆனால் புதன் வக்ர நிவர்த்தியானது எல்லா வகையிலையும் மகிழ்ச்சி கொடுக்கும், இந்த சந்தோஷமே உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன், அதுவே ரொம்ப நல்லது, அதை பார்த்துக்கோங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் அதுவும் ரொம்ப முக்கியமாக செவ்வாய் உங்கள் கூடவே இருக்கனால சொத்து சம்மந்தமான லாபங்கள் அடைவீங்க, இல்லைன்னா புதுசாக வாகனம் வாங்குவீங்க, இது எல்லாமே இந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறதுல சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்களா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நன்மைகளை கொடுக்குறாரு. புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறது தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், மனக்குழப்பங்கள் நீங்கும், கேட்ட இடத்துல நல்ல விஷயங்கள் நல்ல தகவல்கள் வரும், எதிர்பார்த்த நல்ல தகவல் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் ஒரு நல்ல இதோட பெட்டர் கம்பெனி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அது உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு ஒரு குறிப்பாக சொல்லணும் தான் ரொம்ப நல்லாவே இருக்குது, சந்தோஷம் கொடுக்குறாரு, சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறாரு, உடம்பு சம்மந்தமாகக்கூடிய பிரச்சனையும் நீங்குது. பொதுவாகவே இந்த வாரம் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தது அது மாறுது. செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா
கூட ஒர்க் பண்ணுற கூட தேவையில்லாத மனக்கசப்புகள் வந்தது அதுவுமெல்லாம் மறையுது. இதுவே ரொம்ப நல்லது கொடுக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்களா, நீங்கள் ஹெல்த் மேலே கொஞ்சம் அக்கறை எடுக்காமல் இருந்தீங்க, இனிமேல் அக்கறை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. வேலைக்கு செல்லும்போது கொஞ்சோன்னு சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்கிறீங்க, அது ஏன்னு எனக்கும் புரியல உங்களுக்கும் தெரியல. அதனால் இனிமேல் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. காலையில் கொஞ்சம் சாப்பிடாமல் போயிட்டுருக்கிறீங்க கும்பராசி நேயர் பெண்களே, நீங்கள் காலையில் கொஞ்சம் சாப்பிடாமல் போயிட்டுருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிடாமல் போயிட்டுருக்கீங்க, கொஞ்சமாக சாப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. அதைத்தான் சொல்கிறேன், சாப்பிடாமனா சுத்தமாக இல்லை, சும்மா ரெண்டு வாளி போட்டு கிளம்பிட்டுருக்கிறீங்க. இனிமேல் அதை பண்ணாதீங்க, பொறுமையாக கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு நல்லா சாப்பிட்டு கிளம்ப. காலையில் உணவு ரொம்ப முக்கியம், உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப தேவை. புதன் பகவான் இதை சொல்ல சொன்னாலும் சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் விருப்பம் சகோதரிகளே, செய்வீங்க நம்புகிறேன். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த் அக்கறை எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இதனாலே என்ன பிரச்சனை வந்துச்சுங்கிறதையும் நான் சொல்லி ஆகணும் இல்லையா. இதுக்கு முன்னாடி தலைவலி பிரச்சனை, அஜீர்ண பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு வந்தது, கரெக்டு தானே? இனிமே காலையில் நேரமாக நல்லா சாப்பிட்டு கிளம்புங்க, ஓகேவா? ரொம்ப நன்றி சகோதரிகளை, செய்வீங்க நம்புகிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்களா, மாணவ மாணவருக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் பசங்களா, கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் நல்லா ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஆட்டோ கிட்டோ நேரமாக வந்துட்டால் கூட டிஃபன் பாக்ஸில் ரெண்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு கொடுங்க. ஒரு டிஃபன் பாக்ஸில் ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஸ்கூல் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க, இல்லை இன்ரோல் பீரியடில் கூட சாப்பிடு, ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா உன்னோட ஆரோக்கியம் உன் கையில் தான் இருக்குது, மற்றெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே போல் எந்த ஒரு விஷயமும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது, வியாபாரிகளுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் தெளிவாக சொல்லலாம், அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. கும்பராசி நேர்கள் கட்டாயம் காலை உணவு எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம், அது கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கோங்க, நிறையா பெண்கள் வீட்லேயே இருந்தால் கூட காலையில் சாப்பிட்றதில்ல, 11 மணி ஆகிடுது. அதெல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் நேரமாக குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்ருங்க. மீண்டும் சாப்பாடு விஷயம் தான் வருவேன், ஏன்னா மறுபடியும் நீங்கள் மறந்துட்டீங்கிறனால தான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த விஷயம் செஞ்சீங்களா அதிக அதிக நன்மைகள் உண்டு. மீன் போன்ற இதிலும் சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேர்களே, இந்த வாரம் திரும்ப நன்மைகளை கட்டாயம் பார்த்துடலாம். இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாரம்னு சொல்லுவேன். குரு பார்க்குறாரு, நல்ல நன்மைகள் உண்டு. அதோட சிறப்பானது புதன் வக்கர நிவர்த்தியானது, சுகாதிபதி வக்கரமானனால தான் என் மனசுக்கு பிடிச்ச சந்தோஷம் எதுவும் இல்லை, இனிமேல் நல்லது நடக்கும். அதே போல் 7ஆம் இடத்துல உங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா, புதன் தான். கணவன் மனைக்குள்ள சிறு சிறு சண்டைகள் பிரச்சனைகள் வந்துடும், அது சுமூகமாக முடிஞ்சிடும். இனிமே ரொம்ப நல்ல காலம், வியாபாரத்தில் பன்மடங்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லுவேன். பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வாரத்தையே இல்லை இந்த மாதத்தையே கொண்டாடுங்க, ஏன்னா அந்தளவுக்கு இந்த மாதத்தில் நல்லது நடக்க போகுது. இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அதிக அதிக நன்மைகள் வரும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும், நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிற உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும், குடும்பத்துக்கு தேவையாகிற நன்மைகள் அத்தனையும் செய்வீங்க. அதோட சிறப்பு, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த மாதத்தில் அடைவீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். வேலை கேட்டாலும் கிடைக்கும், வாகனம் கேட்டாலும் கிடைக்கும், இல்லை ஒரு குழந்த பாக்கியம் கேட்டாலும் கிடைக்கும், திருமண பாக்கியம் கேட்டாலும் கிடைக்கும். அதுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் அமைச்சு கொடுக்கும். இந்த மாதத்தில் அதுக்கான சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்துங்க. அதே போல் இல்லத்தரசிகளுக்கு ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு வாரம் நான் தெளிவாக சொல்லலாம், ஏன்னா கணவன் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது, அதே போல் ஹெல்த்தை பற்றின அக்கறை இல்லாமல் ஹெல்த் பிரச்சனைகள், இது எல்லாம் மாதிரி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. மீனத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், நீங்கள் நினச்ச விஷயம் இவ்வளோ காலம் நடக்கலைன்னு வருத்தப்பட்டிருந்தீங்க, ரொம்ப யோசிச்சிங்க, ரொம்ப சிந்திச்சிங்க, ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு நினச்சிங்க, ஆனால் இந்த வாரத்தில் அத்தனையும் நடக்குது, அதுதான் ரொம்ப விசேஷம். அதே போல் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, சந்திராஷ்டிரமம் வருகிறது. எப்போ வருதுன்னா 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது, அதனால் அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்ல பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அதே போல் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் வருமானங்கள் 2 மடங்காக கொடுக்கும், ரொம்ப நல்லது, உங்கள் கௌரவம் உயரும். தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததில்லையே அதெல்லாம் மாறி நல்லது நடக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்களா, ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்களா, மாணவர்களுக்கு இது ரொம்ப நல்ல வாரம் தம்பிங்களா, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மீனராசிக்காரருக்கு எப்பவும் சொல்கிற ஒரு விஷயந்தான், ஏன்னா நீங்கள் குருவோட இது மகானோட கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, நீங்கள் நல்ல விதமாக யோசிச்சிங்களா நல்லதே நடக்கும். அதனால் உங்கள் சிந்தனைகள் எப்போவுமே உயர்வாக வச்சுக்கோங்க. குடும்பத்தார் கூட அடிக்கடி டிஸ்கஷன் பண்ணுங்கள், என்னோடய ஹேபிட் இது, எனக்கு இது பிடிக்கும், இதுக்கு எனக்கு முயற்சி பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க, கட்டாயம் முயற்சி பண்ணி தருவாங்க.
இதை ஃபாலோ பண்ணிக்கோ. வியாபாரிகளுக்கு ரெண்டு மடங்கு கொண்டாட வேண்டிய ஒரு வாரம்னு சொல்லுவேன். ஏன்னா சுகாதிபதியும் வக்கர நிவர்த்தி ஆகிறார், ஏழாம் அதிபதியும் வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஏழாம் அதிபதி வக்கர நிவர்த்தி ஆனவே குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் நீங்கள் பாதி வெற்றி அடைஞ்சிட்டீங்க. மீனத்துக்கு எங்கே பிரச்சனை வரும்னா குடும்பத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், மற்றபடி வேறு எங்கேயும் பிரச்சனை இல்லை. அதனால் குடும்ப நபர்கள் எல்லாமே மீனராசிக்காரங்களை கொஞ்சம் தாங்கி பிடிங்கன்னு சொல்லுவேன். தம்பி ரொம்ப தாங்கிட்டோம், இதுக்கு மேலே எங்கே தாங்கிறதுங்கிறீங்களா மற்றவங்க? இல்லைங்க, மீனராசிக்காரங்க ரொம்ப உங்களுக்காக தான் உழைக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப யோசித்து செய்கிறாங்க. அது கொஞ்சம் நேர காலம் சரியில்லைனாலும் இப்படி நடந்தது இனிமே ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மீனராசிக்காரங்களுக்கு அவங்க நினைச்ச நல்ல விஷயங்கள் இனிமே தானாக நடக்கும், கட்டாயம் வெற்றி உண்டு. பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு இந்த புதன் வக்கரம் அப்படி கைத்தட்டி கொண்டாடலாம் அப்படிங்கிறத சொல்லி, இந்த வாரம் மட்டுமில்லை இந்த மாதமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறத சொல்லி, மலேசியா அன்பு சகோதர சகோதரிகளே, மலேசியா நான் வரணுங்கிறது அடுத்த மாதம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நான் வருவேன். தேதி மட்டும் நான் ஃபிக்ஸ் ஆகலை, கூடிய வரையில் அதுவும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ப்ளஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பதிவு பண்ணுறேன்னா, அங்கே நான் வந்த அந்த 5 நாட்களில் ஒரு 10 குடும்பங்களை மட்டும் என்னால் சந்திக்க முடியும். அதனால் உங்களை அந்த 10 குடும்பங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு முன்பதிவு பண்ணிக்கோங்க. என்ன வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க கட்டாயம் அந்த முன்பதிவு பண்ணிக்கோங்க, கட்டாயம் அவ்வளோதான் சந்திக்க முடியும். மற்ற நேரங்களில் நான் வந்து கோவில் வழிபாடுக்காக வரேன். முக்கியமாக 10 மலை முருகனை தரிசனம் பண்ணியாகணும், அவரோட அருளும் அங்கே இருக்கிற மகா மாரியம்மனோட கோயிலில் அந்த அம்பாவை தரிசனம் பண்ணியாகணும். அதற்கான உத்தரவு பகவானோட அருளால் கிடைச்சிருக்கு, அவங்கள சந்திக்க நான் வருகிறேன் கட்டாயம். அதே போல் அன்பு உறவுகளாகிய உங்களையும் சந்திக்கிறேன், அது ஒரு 10 குடும்பங்களை மட்டும் சந்திக்க முடியும். விருப்பம் இருக்கிறவங்க கட்டாயம் முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.